அமல் தினம் இனித்து அனைத்திலும் தனித்து அகத்தியர் தொகுத்து அகிலமே மதித்து எத்திக்கும் மணக்கும் தித்திக்கும் எம் தமிழே உமக்கு எமது முதல் வணக்கம். ஒற்றுமையே வலிமை என்பதற்கு ஏற்ப இந்த நிகழ்வானது எசிதா மீடியா, கலிபோர்னியா அமெரிக்கா மற்றும் தில்லி கலை இலக்கிய பேரவை மற்றும் தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை இணைந்து நடத்தும் நமது கவி அரசரின் 97வது பிறந்த நாளை கொண்டாடும் விழாவாக மீண்டும் வருவாயா கண்ணதாசா என்ற தலைப்பின் கீழ் கவியரங்கமும் பாட்டரங்கமும் செயல்படும் வகையில் நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது. நம் நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஐயா திரு கேசவ் விஸ்வநாதன் அவர்கள் நிறுவனர் எசிதா மீடியா கலிபோர்னியா அமெரிக்கா மற்றும் ஐயா திரு பா குமார் அவர்கள் தில்லி பொதுச் செயலாளர் தில்லி கலை இலக்கிய பேரவை அவர்களும் மேலும் எங்கள் கவித்திறனை உலகிலே சிறகடித்து பரப்பதற்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்தும் ஆசான் மதிப்புறும் முனைவர் வேட்டவளம் அரிமா எஸ் எஸ் இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கும் நிறுவனர் தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை மேலும் எமது சிந்தனை சாரல் குழுவில் உள்ள தோழமைகள் அனைவருக்கும் எமது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் ஐயா. தமிழுக்கு பெருமை சேர்க்கும் நம் கவி தலைவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த நாள் விழாவினை சிறப்பிக்கும் நிகழ்வாக முதலில் கவியரங்கம் தொடங்கப்படும், பிறகு பாட்டரங்கமும் தொடங்கப்படும். கவி தோழமைகள் அனைவருக்கும் குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எமது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்புரை வழங்க ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இசிதா மீடியா கலிபோர்னியா அமெரிக்கா மற்றும் தில்லி கலை இலக்கிய பேரவை தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை இணைந்து வழங்கும் இந்த ஒரு அருமையான கண்ணதாசனுடைய ஒரு அருமையான ஒரு விழாவை நாங்கள் இலை மாலை பொழுதுல நடத்துறதுல பெருமையா நினைக்கிறோம். இந்த விழா வந்து உண்மையிலேயே மீண்டும் வருவாயா கண்ணதாசன் என்று சொல்லிட்டு ஒரு கண்ணதாசனையே அழைக்கிற மாதிரி ஒரு அருமையான தலைப்பை எங்க இஸ்மாயில் ஐயா அவர்கள் கொடுத்துருக்காரு. அவருக்கு முதல்ல எல்லோருடைய கைத்தட்டலோட இந்த நிகழ்ச்சியை ஒரு கண்ணதாசனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து படைக்க இந்த மாலை பொழுதுல வழங்குறதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த கண்ணதாசனை வந்து ஆரம்பத்துல எப்படி ஒரு அதாவது கண்ணதாசன் வந்து எல்லா காலகட்டத்திலையும் பாடல்கள் எழுதியிருக்காரு, அது எந்த காலத்துக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட சிந்தனைக்குரிய கவிஞன், அன்றே நம்ம வந்து பிறந்து இந்த மண்ணுக்கு இவ்வளவு கண்ணதாசனுடைய கவிதைகளை கொடுத்துருக்கிறாரு. இப்ப பாருங்களேன், ஆரம்பமே புல்லாங்குழல் கொடுத்த எந்த சபையா இருந்தாலும் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்த மண்புகழ் பாடுங்களே. சோ என்ன ஒரு அருமையான ஒரு கண்ணதாசனுடைய வரிகள். அதை வந்து என்னைக்கும் எங்க போனாலும் சரி, இசை கச்சேரியா இருந்தாலும் அந்த பாடலை பாரம்பிச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அப்படி ஒரு கண்ணதாசனுக்கு ஒரு முக்கியத்துவம் எல்லா பாடல்களையும் இருக்கு. இந்த பாடலும் ஒரு குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி நிறைய பாடல்களை சொல்லிட்டே போலாம். அவருக்கு பாடல்கள் வந்து பஞ்சமே இல்லை. நம்ம எல்லா பாடல்களும் எம்ஜிஆரா இருக்கட்டும், சிவாஜியா இருக்கட்டும், எல்லா பாடல்களுக்கும் அருமையான பாடல்களை கொடுத்துருக்காரு. அது மட்டுமல்லாமல் கடைசியாக அவர் வந்து கமலஹாசனுக்கு கொடுத்த பாடல் மூன்றாம் பிறை படத்துல கண்ணே கலைமானே கன்னிமயில் என அந்த பாட்டை வந்து உண்மையிலேயே இன்னைக்கு அதை கேட்டாலும் அது மெய்சில் இருக்கிற பாட்டாவே அமையுது. அந்த மாதிரி கண்ணதாசன்கள் பாடல்களை எழுதியிருக்கார். அது மட்டுமல்லாமல் கண்ணதாசனுடைய கவிதைகள், கண்ணதாசனுடைய நிறைய அதாவது இலக்கியம் தகுந்த நிறைய படைப்புகள் ஐயா அவர்கள் வந்து சொல்லிட்டே இருப்பாரு. எங்களுடைய கண்ணதாசனுடைய கண்ணதாசன் துறை கண்ணதாசன் அவர்கள் வந்து நிறைய சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பாடல்களை அவர் இன்னும் எழுதியிருக்காரு. பாடல்கள் மட்டுமல்ல, சில பாடல்கள் வராமையும் இருக்கு. அந்த பாடல்கள்லாம் தவிர்க்க முடியாத காரணங்களால. அது மட்டுமல்லாமல் நிறைய பாடல்கள், நிறைய கவிதைகள், நிறைய இலக்கியங்கள் படைச்சிருக்கார். இப்பேற்பட்ட கண்ணதாசனுடைய புகழை நாங்க வந்து இந்த கண்ணதாசனுடைய பேரவைகளையும் இந்த இசிதா மீடியா கலிபோர்னியா அமெரிக்கா விஸ்வநாதன் சார் அவருடைய அந்த இசிதா மீடியாலையும் நாங்கள் வழங்குறதுல பெருமைப்படுறோம். அதுவும் தில்லி கலை இலக்கிய பேரவை எங்களுடைய அமைப்பு ஒரு சிறந்த அமைப்பு. நாங்கள் வந்து இப்போ சமீபத்தில் பஹ்ரைனில் எங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க, செந்தமிழ் செழுங்கோ இந்த விருதையும் பெற்றோம். இப்பேற்பட்ட இந்த தில்லி கலை இலக்கிய பேரவை
இஸ்மாயில் ஐயாவோட நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இந்த கொரோனா காலகட்டத்துல நாங்க வந்து இந்த என்ன சொல்றது இந்த நான் ஸ்டாப் ப்ரோக்ராம் அதாவது 1044 மணி நேரம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கோம். இந்த நீங்க உங்களுடைய ஒத்துழைப்புலாம் நாங்களும் இஸ்மாயிலும் கூடிய விரைவில் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இன்னும் நடத்த இருக்கோம். எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு தரணும். நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி இன்னும் இந்த கண்ணதாசன் தமிழ் கண்ணதாசன் கவிஞர் பேரவை இன்னும் மேலும் மேலும் வளம் பெற்று இன்னும் சிறப்புடன் வகழ எல்லாம் உங்களுடைய அன்போடு இதை வளரணும். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு அளித்த இந்த தொழில்நுட்ப உதவியை செய்த சையத் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கவிப்பாட இருக்கும் மற்றும் கவிப்பாட இருக்கும் கவிஞர் பொழிய இருக்கும் அனைவரையும் உங்கள் அனைவரையும் சார்பாகவும் வரவேற்று திரு இஸ்மாயில் அவர்களையும் வரவேற்று எங்கள் கேசவ விஸ்வநாதன் அவர்களையும் வரவேற்று இந்த கண்ணதாசனுடைய நிகழ்ச்சி வெற்றியடைய உங்களுடைய எல்லோருடையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு எங்களுடைய இஸ்மாயில் ஐயாவுடைய குரலை ஒழித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெருமையான இந்த மாலை பொழுதிலே கவிபாட காத்திருக்கும் எம் கவி தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். தங்களது பெயரை பதிவு செய்துவிட்டு தங்கள் கவிப்பாட தொடங்கலாம். அந்த நெறியாழ்கி செய்கிற உங்க பேர் என்னமா? ரொம்ப நல்லா பண்றீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, மேலும் நல்லா பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம். அபர்ணா பாலகிருஷ்ணன் மேம். இடி இடிப்பது மழைக்காக, கண்ணதாசரின் இதயம் துடிப்பது கவிதை வரிகளுக்காக. கருப்பு ரோஜா வெள்ளை ரோஜா, கண்ணதாசரே நீர்தான் என்றென்றும் கவிராஜா. கடற்கரையோரம் உந்தன் பெயர்களை எழுதி வைத்தே, கடல் அலைகள் அடித்து செல்லாமல் படித்து சென்றன. சிறுகூடல் பட்டியில் உதித்து சிக்காகோவில் அஸ்தமித்த சூரியனே, உந்தன் நீரந்த செய்தி கேட்டு பீனா கண்ணீர் சிந்துகிறது. இனி நீ கூறும் பாடல் வரிகளை எழுத முடியாதென்று தன் மகனை இழந்த சோகத்தில் கண்ணீர் சிந்துகிறாள் சரஸ்வதி தாய். கண்ணதாசா, நீ மீண்டும் வருவாயா என வாய்ப்பளித்த தமைக்கு நன்றி மேம். நன்றி மேம். நம் மக்களை கொண்டு வந்து மகமுதா கவிதை தரம். மகமுதா தோழர், தங்களுடைய கவிதைகளை என்னுடைய வரிசையின் 8. இயற்கையின் படைப்பில் இறைவனை காணலாம். இன்றைய இதயங்களை கவர்ந்த கண்ணதாசா, உந்தன் தத்துவ கற்புகளால் எங்களின் உள்ளங்களை கவர்ந்த வித்தகன் நீ. வாழ்க்கையை வியாபாரம் என்றும் அதில் ஜனனம் வரவென்றும் மரணம் செலவென்றும் பரேறை செய்தவன் நீ. உன் பாடலால் மாண்புகள் பெற்றவை, உன் பாடல்கள் அனைத்தும் மாண்புகள் பெற்றவை. சோகத்தில் மட்டுமல்ல காதல் மோகத்திலும் உன் பாடல் வரிகள் குன்றிட்ட விளக்காய் இப்பார்போற்றி கொண்டுள்ளது. இக்காலம் மட்டுமல்ல முக்காலத்தையும் வெல்ல முடியாதவை உன் பாடல் கருத்துக்கள். மாண்டவர் மீண்டு வருவதில்லை கண்ணதாசா, நீ மாளவில்லை மருவி வாழ்ந்து கொண்டுள்ளாய். சிந்தனை சாரல் கள தோழர்கள் எங்கள் மனங்களில் உள்ளே. நன்றி மேம், வாய்ப்பளித்தமைக்க அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. வணக்கம் மேம். கலிதாம்பல் நடராஜன் கோட்டை. ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்க தோழர். லலிதாம்பாள் நடராஜன் அனைவருக்கும் தோழர் மாலை வணக்கம். சொற்கள் எல்லாம் கூடி கொண்டனவோ உன்னை, வார்த்தைகளும் உன்னை வணங்கி கொண்டனவோ வைரமாய் எண்ணி. தமிழும் தனக்கொரு மகன் பிறந்தது எண்ணி, தமிழ் மலை பொழிந்தால் உன் பிறந்த நாள் அன்று. தமிழ் பெற்ற விளை நிலமும் நீ, தமிழ் கண்டெடுத்த ஆளிமுத்தும் நீ, வானமகள் சூட்டிய வர்ணனையும் நீ, வான் கொண்ட முகிலாய் தமிழ் நடை பழகியவனும் நீ, கடல் கொண்ட நீராக கதி கொண்டவனும் நீ, ஒளி கொண்ட கதிராய் சொல் உளி கொண்டவனும் நீ. அடுக்கு மொழிகளும் உன் அடுத்த விரலாய் மாறி போக, ஆறாம் விரலாய் பேனாவும் மாறி போக, உதட்டு மொழிகளில் உச்சரிப்பில் உவமைகளும் உருவம் பெற்றன. உன் வார்த்தை வட்டத்து வந்துவிட மாட்டோமா என்று வர்ணனைகளும் வரம் கேட்க இயற்கையும் இணைந்து கொள்கிறது. உன்னை எழுத எழுதுகோள் பிடித்தால் என்ன மீதம் வைத்துள்ளாய் எங்களுக்கு? இன்னும் எத்தனை வருடம் சென்றாலும் இறங்கவே இறங்காது உன் இளமை, உன் கவியின் வளமை நாங்கள் கற்க வேண்டும் உன்னிடம் புலமை.
நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நான் லலிதாம்பாள் நடராஜன், ஆலங்குடி. ஹலோ, புதுக்கோட்டையில இருந்து ஹலோ சிந்தனைச்சாரல் ஐயா அவர்களுக்கும் கவியரங்கத்தில் உள்ள கூடியிருக்கும் அனைத்து தோழமைகளுக்கும் எனது மாலைக்கண் வணக்கம். மீண்டும் வருவாயா கண்ணதாசா என்ற தலைப்பில் கவி பாட போகிறேன். சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டுமே வாழ்க்கை அல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும். நான் விரும்பி பிடிக்காதது போ படிக்காதது போ பிறக்காதது போல நடக்கும் காரியங்களும் நாம் விரும்பி நடப்பவை அல்ல. இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தினை கவனமாக கையாள வேண்டும். இதே மாதிரி எந்த பக்கமும் மனிதர்களோடு கவனமாக இருக்க வேண்டும். அனுபவித்தேதான் அறிவது. வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகினில் என்பதே நான் தான் என்றான். பேச வாய்ப்பளித்ததற்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். வணக்கம் மேடம். கிருஷ்ணவேணி திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன் மேம். அனைவருக்கும் வணக்கம். வானம் அழுவது மலை என்றான், வையம் அழுவது பனி என்றான், காணம் அழுவது கலை என்றான், கவிஞன் அழுவது கவிதை என்றான். நானும் அழுகிறேன், நாளும் அழுகிறேன், ஏனோ இன்னும் உன்னை நினைத்தேன். நற்றமிழ் புலவனே அற்புத இன்னும் கண்ணியாய் நிற்கிறாள். அமுதன பெய்யும் மலையன கவிதை சிந்திடும் அழகை வரமாக கேட்கிறாள். வந்தவள் கருவில் மீண்டும் பிறப்பாய் கண்ணதாசன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர். நன்றி தோழர். அடுத்து ஜெய கிருஷ்ணவேணி திருநெல்வேலி. வணக்கம் தோழர். வாய்ப்பமைக்கு ஐயா இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. கலந்து கொண்ட தோழமைகள் அனைவருக்கும் என் நன்றி. நான் இப்பொழுது மீண்டும் வருவாயா கண்ணதாசா என்ற தலைப்பில் கவிப்பாட வந்துள்ளேன். மீண்டும் வருவாயா கண்ணதாசா, மீண்டு வருவாயோ இப்புவிக்கு. சீராக வளர்த்தளித்த பூத உடலை இப்புவிக்கு தந்து வான்புகள் கொண்டாய். இறை கொடுத்த உன்னத அக்னி உணர்வை தேவர்கள் அகமகிழ படைத்தோன் வசும் சரணாகதியாகி இறையானாய். உணர்வு உய்ய பூத உடல் இயங்க பிரபஞ்ச தத்துவங்களை கவி மாலை கட்டி கண்காணாய். இறை உணர்வுக்கு தன் மானுட கூட்டத்துக்கு அறிவு சூட்டி மகிழ்ந்தாய். மீண்டும் வருவாயோ கண்ணதாசா, வருமுன் தீர யோசிப்பது நலம். நீ கண்டு உணர்ந்து தெளிந்து சொன்ன தத்துவங்களை கேட்ட உலக சமூகம் இன்று நன் நீர்கழிவுகளால் நாசமானது போல் நல் சமூகமே நய வஞ்சகம் கொண்ட சுயநல கூட்டமாகி போனது. அகரமுகரம் அறியாதவன் தமிழ் அறியா தமிழன், அதன் பன்முகம் காணாதவன் தமிழ் மீது காதல் என்கிறான். தமிழ் மொழியை தமிழ் போல மாற்று மொழியில் எழுதி அகமகிழ்கிறான். ஆட்சி அதிகார ஆளுமைகள் உள்ளடக்கிய தமிழகத்தில் தமிழ் அறியா தெரியாதோன் போடும் வேஷங்கள் ஐயகோ. ஊன் உருக்கி உள்ளம் நிறுத்தி உன் உணர்வால் எழுந்து நின்ற அர்த்தமுள்ள இந்து மதம் இன்று அர்த்தமற்றோர் கை, தர்த்தம் தெரியாதோர் கையில். உன் அழகான அர்த்தமுள்ள சித்தாந்த செந்தமிழ் வரிகளை ரசித்த கூட்டம் உன்னை காண இறை உலகம் புகுந்திட யாரை காண எதை மீட்க மீண்டும் வருகிறாய். இத்தனையும் அறிந்த பின்னே மீண்டு வருவாயோ, மீண்டும் வருவாயோ கண்ணதாசா. நன்றி, வணக்கம். நன்றி தோழர். மிகவும் சிறப்பாக கவி பாடிட்டீங்க. ஒவ்வொருவரும் மிகவும் சிறப்பா இருக்குது. நிச்சயமா கண்ணதாசன் ஐயா இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. அநேகமா திரும்ப பிறந்து வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து யார் தோழர்? புதுக்கோட்டை பிரியதர்ஷினியா தோழர். தங்க பிரியதர்ஷினி. சொல்லுங்க தோழர், கவி பாடுங்க. கவியரங்கத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். கண்ணதாசனே கவி நேசனே, சிறுகுடற்பட்டியில் சிற்றோடையாய் ஊற்றெடுத்த ஜீவநதியே, ஆண் வேடத்தில் அவதரித்த சரஸ்வதியே, கண்ணனின் கைநழுவி மண்ணில் விழுந்த புல்லாங்குழலே, திரைப்பட பாடல்களை திவ்ய பிரபந்தங்கள் ஆக்கியவரே, அந்த
குழந்தையாக இருந்தும் தாய் போல் தாளாட்டு பாடல்கள் இசை கட்டுகளில் மட்டுமல்லாமல் எங்கள் இதயங்களிலும் பாடல்களை பதிய வைத்தவரே. அயல் நாட்டில் உயிர் நீத்த தமிழ்நாட்டு குயிலே, மீண்டும் வருவாயோ. நன்றி, வணக்கம். நன்றி தோழர், நன்றி தோழர். அவங்க அயல் நாட்டிலே உயிர் நீத்தாலும் நிச்சயம் நம்ம கூட தான் ஒவ்வொரு நாளும் இருந்துட்டு இருக்காங்க. நன்றி தோழர், உண்மையை அவங்க நினைவுபடுத்தினதுக்கு. அடுத்து மு சித்ரா உங்ககிட்ட இருக்காங்களா தோழர்? ஆமா இருக்கேன் தோழர். கவி பாடுங்க தோழர். அதப்ப பாடுங்க புரியிட்டேன். ஓ நன்றி தோழர். அடுத்து தோழர் ராமலட்சுமி தோழர் கொஞ்சம் எல்லாரும் காத்துருங்க, நிச்சயமா ஒன்னும் சிரமத்துக்கு வருந்துரும். ஒன்னும் நினைக்க வேண்டாம் தோழர், உங்களுக்காக உங்க கவிக்காக நாங்க எப்பவுமே காத்திருக்கிறோம். பாடுங்க தோழர் ராமலட்சுமி. அனைவருக்கும் மாலை வணக்கம் தோழர்களே. எனக்கு வந்து கண்ணதாசன் பத்தி அவ்வளவா தெரியாது, ஆனா இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் அவரை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து தேட ஆரம்பிச்சேன். அதே மாதிரி நம்மளுடைய கவியரங்க தலைப்பை வந்து நீங்க July 6 சமர்ப்பிச்சிருந்தீங்க, அதாவது மீண்டும் வருவாயா கண்ணதாசா அப்படின்ட்டு. நான் அன்னைக்கு என்னுடைய ஊருக்கு பக்கத்துல முக்குடல் ஆறுக்கு வந்து நாங்க குளிக்க போயிருந்தோம். ஸோ இப்ப அந்த நதியோடைய ஒரு சிச்சுவேஷனையும் நீங்க தந்த ஒரு கவிதையும் எனக்கு அன்னைக்கு வந்து என் மனசை பாதிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனுடைய அடிப்படையில ஒரு கண்ணதாசன் கிட்ட ஒரு பெண் வந்து பேசுற மாதிரி என்னுடைய கவிதையை நான் வந்து வடிவமைச்சிருந்தேன். சோ அதை உங்க முன்னால இன்னைக்கு நான் பாடி சாரி வாசி காமிக்கிறேன். என்னை தோண்டினார்கள், என்ன கொலையா? இல்லை. என்னை அசிங்கப்படுத்தினார்கள், என்ன மானபங்கமா? இல்லை. என்னில் சாக்கடையை வீசினார்கள், என்ன அவதூறா? இல்லை. என்னை நுரை பொங்க வைத்தார்கள், என்ன விஷம் குடித்தாயா? இல்லை. என்னை ஒடுங்க வைத்தார்கள், என்ன உன் மனபயமா? இல்லை. என்னை காணாமல் போக செய்தார்கள், என்ன ஜாதியை எதிர்த்தாயா? இல்லை. அப்போ என்னதான் நடந்தது உனக்கு? யாரம்மா நீ? நீர்நிலை மரணம். உன் பேனாவின் முனை கொண்டு என் போராட்டத்தில் துணை நிற்க மீண்டும் வருவாயா கண்ணதாசா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் மேடம். தஞ்சாவூர்ல இருந்து பூங்குழலி பேசலாமா? பூங்குழலி தங்களது கவிதைகளை கவிப்பாடுங்கள். பூங்குழலி தஞ்சாவூர். அனைவருக்கும் வணக்கம். பூங்குழலி எனது பெயர். எனது ஊர் தஞ்சை மாவட்டம். மீண்டும் வருவாயா கண்ணதாசா, மீண்டும் வருவாயா கண்ணதாசா, மீண்டும் தமிழ் மொழி மீட்ட வருவாயா, பாடலில் சுவை ஊட்ட வருவாயா, கவிதை கருத்தை ஊட்ட வருவாயா, எதிர்கால சந்ததிக்கு சந்தம் பாட வருவாயா, நித்தம் உன்னை சிந்திக்க நினைவூட்ட வருவாயா, யுத்தம் செய்வோரும் ரசிக்கும் கவிதை தருவாயா, புத்தம் புது கவிஞரை வீழ்த்த வருவாயா, இரத்தம் உறையும் பாட்டை எழுத வருவாயா, பணப்பித்தம் இல்லா உணர்வை நாட்ட வருவாயா, உன் கவிதை திறனை மக்களுக்கு தானமாக தருவாயா, உனது கவிதை திறனை மக்களுக்கு தானமாக தருவாயா, மீண்டும் கவிதை உலகை மீட்க வருவாயா, மீண்டும் கவிதை உலகை மீட்க வருவாயா. வாசிப்பை நேசிக்கும் சா பூங்குழலி, வடசேரி தஞ்சாவூர் மாவட்டம். அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய சவுண்ட் கேட்கல மேம். ஆ விசாலட்சுமி ஃப்ரம் தர்மபுரி. விசாலாட்சி தர்மபுரி தோழர், நீங்க உங்களுடைய கவிதைகளை வாசிக்கும் நேரம் இதுவே. கண்டிப்பா. என் சிந்தையை நாளும் சிதறடிக்கும் சிந்தனை சாரல் கழமே, தகடூர் மண்ணின் தாழ்மையான வணக்கங்கள். கலை உலகின் தலைமகனே, பூ உலகின் புன்னகையே, நீ மீண்டு வருவாயா? இல்லை, மீண்டும் வருவாயா?
இன்று தரிக்கெட்ட கலை உலகை மீட்க வருவாயா? உன் மயக்க வரிகளில் எங்களை மயங்க வைக்க வருவாயா? உன் சுந்தர சொல்லில் எங்களை சொக்க வைக்க வருவாயா? சிந்தையை தெளிவுபடுத்த காணல் நீராக கூட வருவாயா? இல்லை, செத்தவன் வந்தால் சீமைக்கு பிடிக்காது, மாண்டவன் வந்தால் மண்ணுக்கு பிடிக்காது என்று இனி எங்களை கன உலகிலே கவிப்பாட செய்வாயா? உன் தாய் உன்னை அழைக்கிறேன், மீண்டும் வருவாயா? மீண்டு வருவாயா? எங்களை மீட்க வருவாயா? எனக்கெல்லாம் கவிஞர் பட்டமளித்த இந்த சிந்தனை சாரல் கழுத்தை தட்டி கேட்கவாது மீண்டும் வருவாயா? என் மகனே, உன் தாய் உன்னை அழைக்கிறேன். நன்றி. சிறப்பு, சிறப்பு, மிக சிறப்பு. மேடம், நான் பூங்குழலி பேசுறேன். என்னோட ரெக்கார்ட் ஆனதா காதுல விழுந்ததா எல்லாருக்கும்? எல்லாம் கேட்டதுங்க மேம், கேட்டதுங்க மேம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த தோழர் தங்களது பெயரை பதிவு செய்துவிட்டு கவிப்பாட தொடங்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் தோழமைகள் தங்களது பெயரை பதிவு செய்துவிட்டு கவிப்பாட தங்களது மைக்கை மியூட் செய்யவும், பேசுறவங்க மட்டும் வச்சுக்கோங்க. இணைப்பில் காத்திருக்கும் தோழர் சற்றே தாமதம் ஏற்படுகிறது என்று எண்ணுகிறேன். ஆகையினால் தற்பொழுது தோழரே, நீங்களே பெயரை வாசித்து அழைத்துதான் எல்லாருமே வந்துருவாங்களா? யாரேனும் குழுவில் இருந்திருந்தால் தங்களுடைய பெயரை பதிவு செய்துவிட்டு நீங்கள் வாசிக்க தொடங்கலாம். கவியரங்கில் சக்திவேல் ஐயா, ஐயா அவர்கள் இருக்கிறீர்களா? மங்கம்மாள் கிருஷ்ணகிரி இருக்கிறீங்களா? தங்க பிரியதர்ஷினி புதுக்கோட்டை தோழர் இணைப்பில் இருக்கிறீர்களா? மூவரில் எவரேனும் நீங்க எங்களுக்கு பேசுறது கேட்கலாமா? இலக்கிய இணைப்பில் தோழர்கள் இணைவதற்கு சற்று காலதாமதம் ஏற்படுகிறது. எமது எமது கம்பியரிகளை நான் வாசிக்கின்றேன். பஞ்சவர்ணம் கருதி இப்ப நாம நம்மளுடைய கவிதையை வாசிக்கலாம். மீண்டும் பஞ்சவர்ணம், பஞ்சவர்ணம் என்னுடைய கவிதைகளை நான் இப்பொழுது பதிவு செய்கிறேன். வாய்ப்பெழுத்துமைக்கு மிக்க நன்றிகளும் வணக்கங்களும் அனைவருக்கும். மீண்டும் வருவாயா கண்ணதாசன் என்ற தலைப்பில் நான் பேனா கூறியது, பேனா கூறியது, என்னை உறங்க விடாமல் என்னோடு உறவாடியவர் உறங்கி போனார், ஆகையால் வருத்தத்தில் நான். காகிதம் கூறியது, செல்லும் இடமெல்லாம் எம்மை சுமந்து சென்ற கவி தலைவரை, இப்போது உம்மது நினைவுகளை சுமக்கும் காகிதமானேன், ஆகையால் வருத்தத்தில் நான். பேனா மை கூறியது, எல்லோருக்கும் வாழ்வது பிடிக்கும், ஆனால் எனக்கோ உம் வரிகளில் எழுத்தாக வீழ்வதில் விருப்பம், ஆனால் இப்போது என் பேனாவினுள் நான் உறைந்து கிடக்கின்றேன் ஐயா, ஆகவே வருத்தத்தில் நான். சொல் கூறியது, உமது கையால் முடிவு என்ற சொல்லாக பலமுறை வந்தேன் வரிகளில், ஆனால் உமக்கு முடிவு இல்லை என்று எண்ணிய எமக்கும் வழி தந்தாய், ஆகையால் வருத்தத்தில் நான். வாழ்க்கை கூறியது, பல விதங்களில் பங்கு போட்டு பாட்டு தந்தாய் என் வாழ்நாளை மனிதனுக்காக, ஏனோ என்னிடம் சொல்ல மறுத்தாய் உன் வாழ்நாள் எண்ணிக்கையை, ஆகவே வருத்தத்தில் நான். மனிதன் கூறினான், மனித வாழ்க்கை முதலும் முடிவுமாய் வரிகளில் வர்ணித்து வாழ்வை அழகாக்கிய எம் கவியரசே, உன் நினைவுகளை எமக்கு தந்து எங்கு சென்றீர் ஐயா, ஆகையால் வருந்துகின்றேன் நான்.
மனித குலம் முழுவதும் தங்களை கரம் கூப்பி அழைக்கின்றோம். நாங்கள் மீண்டும் உமைக்கான ஆவல் கொண்டோம். அத்துடன் என் சந்ததியினர் உமைக்கான வேண்டும் என்று பேராவல் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் மீண்டும் வருவாயா கண்ணதாசா? ஏக்கத்துடன் மீண்டும் வருவாயா கண்ணதாசா? மிக்க நன்றி. மிக சிறப்பு சகோதரி. பேனா மைப்புட ஏங்குது. மிகவும் வந்து நான் ஏங்கிட்டு இருக்கேன், என் சந்ததிகளே ஏங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மிக ஏக்கத்தோட முடிச்சிருக்கீங்க. உங்க கவி வரிகள் மிக சிறப்பு, நன்று. இப்பொழுது நான் என்னுடைய கவிதையை படைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அகம் கழுத்த வணக்கங்கள். எங்கள் தாய்மொழி தமிழ் என்று சொல்லுவதை விட தமிழ் எல்லா மொழிகளுக்கும் தாய் என்று சொல்வதில்தான் எங்களுக்கு பெருமை. சித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், தமிழ் தாய்க்கு தலை வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், மதிப்புறு முனைவர் வேட்டவளம் அரிமா திரு எஸ் எஸ் இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அகம் கழித்த வணக்கங்கள். இன்றைய கவியரங்க தலைப்பு மீண்டும் வருவாயா கண்ணதாசா. காலத்தால் அழியாத காவிய நாயகனே, முத்திரை பதித்த முத்தாரமே, சிறு கூடல்பட்டி சிங்காரமே, சிகரம் தொட்ட சிம்ம கவி சக்கரவர்த்தியே, கவிக்கோ கண்ணதாசனே, தத்துவ கவிஞனே, வித்தக கவிஞனே, தமிழ்நாட்டில் அரசவை கவிஞனே, உமக்கு கவி படைக்க நானா என் பேர் பெற்றேன் ஐயனே. என்ன சொல்வது, எதை சொல்வது, எப்படி ஆரம்பிப்பது? உமது கஷ்டத்தில் இருந்தா, உமது வெற்றி பயணத்தில் இருந்தா, உமது கீர்த்தி சொல்ல ஒரு யுகம் போதுமா? உமது கீர்த்தி சொல்ல ஒரு யுகம் போதுமா? ஒன்றா இரண்டா? உயிர் உள்ளவைக்கும் உயிர் அற்றவைக்கும் நாடி நரம்பும் கிளர்ந்தது உமது சீர்மிகு சிந்தனையால். மனபாரமான வேளையிலே உமது கவி கானங்கள் கவலையை விரட்டியொட்டி புத்துணர்ச்சி நல்கிடுமே, குன்றின் மேலிட்ட விளக்காகிடுமே, தோல்வியுற்று துகளும் போது கலங்கரை விளக்காகிடுமே, நங்கூரம் ஆகிடுமே. குழப்பமான வேளையிலே அரும் மருந்தாய் மருத்துவராய் சேவகமே, நற்பொக்கிஷமே, வெட்டகமே, கவிதையாய் பண்ணாய் பாட்டாய் ராகமாய் இசையாய் இசைக்கிறாயே, தத்துவ பாடலாய் மெய்ஞானம் பகர்ந்தாய், காதல் பாடலாய் இதயம் வென்றாய், யதார்த்தத்தை எளிமையாய் பாமரருக்கும் சென்று சேர்த்திட வைத்தாய். தெள்ளத்தமிழை செந்தம்பியனை தே நமுத கவி வரிகளால் ஒளிவீச செய்த செல்லும் கபிரே, செங்க பட்டி தொட்டி எங்கும் பாரெங்கும் பரவ செய்த பாங்கே பாங்கு, வாழ்க்கை தத்துவத்தை சித்தாந்தத்தை வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, ஆறு மனமே ஆறு, மயக்கமா கலக்கமா வரி வரியை பிரித்து மேய்ந்து விட்டாய் ஐயா. உடமிடப்பட்ட பொண்ணுள்ளவோ உமது கவி வரிகள். என்ன சொல்வது, உமை இழந்தது கவி உலகு. கவி வரிகள் அழியாதது உமது வைர வரிகள். நீரே கூறிவிட்டீர் ஐயா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. என் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. மண்ணுக்குள் மட்டுமே நீர் சென்று கவி வரிகளை விட்டுவிட்டு பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை நிலைகளுக்கும் அருமையான ஆத்மார்த்தமான கர்த்தாலமிக்க பாடல்கள். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே எனின், உமை இழந்ததால் அடைந்ததே வையகமே. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே எனின், உமை இழந்ததால் அடைந்ததே இகழ் வையகமே. மீண்டும் பிற அனலான கவி வரைகள் கவி வரிகளை படைக்கவா, உணர்வுகளில் கலந்த நீர் உயிரோடு வா. பல உயிர்கள் காத்திருக்கின்றன கண்ணான கண்ணதாசனின் கவி வரிகளுக்காய், அதில் அடியாலும் ஒருவரே. நல்வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழரே, நன்றி. மிகவும் சிறப்பாக இருந்தது தங்கள் கவி தோழரே. சகோதரி ஹெலன் சகோதரி, தங்களுடைய கவிதைகளை வாசிக்கலாம். தோழரே நான் பேசுறேன், கேக்குதா தோழரே? கேக்குதுமா?
காலங்கள் ஓடிவிட்டன, கவி பாடுங்க. காலங்கள் ஓடிவிட்டன, கவனங்கள் திரும்பி விட்டன, விழுதுகள் வேர்விட்டு விட்டன, விழுதுவிட்ட மரங்கள் விழுந்து விட்டன. கடவுளிடம் நம்முடைய கண்ணதாசன் ஐயா கேட்டது என்னன்னா, அதே தாய்க்கு மகனாக மீண்டும் பிறந்து அதே தொட்டிலில் தாளாட்டு கேட்க வேண்டும் ஆண்டவனேன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு இந்த கவி அரங்கத்துல நம்ம திரும்பவும் அவங்கள இந்த உலகத்துல பிறக்க வச்சு நம்ம வந்து தொட்டிலில் ஆட்டிட்டு இருக்கோம். அதுக்காக இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் எங்களது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் வருவாயா கண்ணதாசா, நீ பிறந்த பனைமறை காடு உன்னை தேடுகின்றது. உன் முதல் கவியை கேட்ட காடென்றோ அது, சிறுகுடல் பட்டி சின்ன முதலாளியை சிட்டுக்குருவியும் பாட்டிசைக்க சிறகடித்து தேடுகின்றது. மலையரசி மேடும் மனம் ஏங்கி உன்னை தேடுகின்றது. மனமுருகி பாட மணாளன் வருவாயா என்று. பாரிமலை கொடிவழி கிழங்கை மாமிசத்தில் சமைத்து மாறி மாறி பரிமாற வாசலிலே காத்திருக்கிறாள் விசாலாட்சி ஆசா. வெற்றிலை மரவையை கையில் எடுத்து உனக்கு கோடி கொட்டி சுவிகாரம் செய்ய காத்திருக்கின்றோம் நாங்கள், வருவாயா கண்ணதாசா. சிறுகுடல் பட்டி சிறு குடிசையும் காரைக்குடி வீட்டில் மட்டுமல்ல, இந்த கடல் தாண்டிய உலகமே உன்னை வரவேற்க காத்திருக்கின்றோம், வருவாயா கண்ணதாசா. காலங்கள் கடந்தும் கவி பாடுகின்றோம், காணம் இசைக்கின்றோம், நீ வருவாயா கண்ணதாசா. மனிதர் தரிகெட்டு தரம் கெட்டு தரணியில் கால மாற்றம் என்று காவியம் பாடி திரிகின்றனர். உன் சாட்டை கவியால் சரித்திரம் மாற்ற வருவாயா கண்ணதாசா. வாசலிலே காத்திருக்கிறோம் நாங்கள், வருவாயா கண்ணதாசா. நன்றி தோழர்களே, நன்றி. காலத்தினுடைய மாற்றத்துல சாட்டையடி கொடுக்க மீண்டும் பிறந்து வருவாயா, நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் சொன்ன மாதிரி மிக சிறப்பு. நன்றி தோழரே. வேற கவிப்பாட யாராவது காத்திருக்கிறீங்க தோழர்களே? ஐயா சக்திகள் தோழரே, நாமக்கல் மங்கம்மாள் தோழர் கிருஷ்ணகிரி, தா மஹமுதா தோழர் திண்டுக்கல், யாராவது காத்திருக்கீங்களா? தோழர்களே, நம்ம கவி அரங்கத்தோட நன்றி உரைக்கு போயிடலாமா தோழரே? ஐயா வணக்கம். ஐயா இஸ்மாயில் ஐயா அவர்கள் குழுவில் இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்களா? தங்களுடைய கவி வரிகளை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். ஐயா வணக்கம். இணைப்பில் கவிப்பாட யாரேனும் காத்திருக்கிறீர்களா தோழமைகளே? தங்கள் பெயரை பதிவு. தோழர்களே, கவியரங்கத்தோட நன்றி உரை பாடிடலாமா? பாடிடலாமா தோழர்களே? கவிகளை பற்றி ஐயா அவர்களுடைய கருத்து என்னங்க ஐயா? குமார் சார், தங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்க காத்திருக்கிறோம். மறுபடியுமா கூப்பிட போறாங்களே? கூப்பிட்டாங்க பேரு.
புலவே இணை தற்போது இணைந்துள்ள தோழமையின் பெயரை பதிவு செய்துவிட்டு சுலக்ஷனா தோழர் நீங்க கவி அரங்கத்தோட நன்றி உரையை வாசிக்கலாம் தோழர் சுலக்ஷனா இப்ப யாரும் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்களே தோழி இல்ல தோழர் நீங்க வாசிங்க தோழர் நீங்க வாசிங்க தோழர் அடுத்து அவங்கள அடுத்ததுல கனெக்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய முகம் தெரியுதா இல்ல தோழர் முகம் தெரியல இல்ல தோழர் முகம் தெரியலையே என்னுடைய முகம் தெரியுதா தோழர் தெரியல பூங்குழலி தோழர் அவங்களோட பூங்குழலி தோழி குழப்பம் வேண்டாம் தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பாக எல்லாருமே தங்களுடைய கவித்திறனை இந்த மாலை பொழுதிலே பறவைகள் தங்கள் கூட்டு செல்வது போல சிறகடித்து மிகவும் அருமையாக கவிப்பாடினீர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேலும் இன்னும் உங்களுடைய கவித்திறனை மேலும் மேலும் வளர்த்துக்கணும் இந்த குழுவில எப்போதும் இணைந்து இருங்க தங்களுடைய திறமைகளை மேலும் நல்லா வளர்த்துக்கிட்டு சிறப்பா தங்களுடைய பயணத்தை தொடங்குங்க மென்மேலும் வளர்ச்சி அடையுங்க இப்படி நல்லதொரு வாய்ப்பை நமக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றிகளும் சிறப்பாக கவியரங்களை பங்கு பெற்று தங்களுடைய கவிகளை எங்களுக்கு பரிசாக சிறந்த வெகுமதியாக அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி வாழ்த்துறை கவியரங்கம் இன்று கவியரங்கில் கவி படைத்த கவிதாரகர்கள் அனைவரும் தங்களின் பொன்னான வரிகளை முத்தாய்ப்பாய் கவிஞர் கண்ணதாசன் ஐயாவுக்கு சமர்ப்பித்துள்ளீர்கள் கவி இமயம் அவருக்கு நாம் கவி படைக்க இயலுமா வாழ்த்து கவிதை படைக்கவே இயலும் நம் இந்த கவி படைப்பு நாம் அவருக்கு செலுத்தும் சமர்ப்பணமே வாழ்த்துக்கள் கவியே தொடரட்டும் இந்த பணி வணக்கம் தோழர் நம்மளோட பாட்டரங்கத்தை ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறோம் தோழர் பாட்டரங்கத்துல கோ கலைச்செல்வி திருச்சி வணக்கம் மேம் கலைச்செல்வி இருக்கீங்களாமா பரமசிவன் பாடல பாடுங்கம்மா உங்களுடைய பாடலை கேட்க ஆவலாக இருக்கிறோம் கேக்குதுங்கம்மா பாடுங்க கேக்குதுங்களா மேம் கேக்குது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது வண்டி போட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அதில் இரண்டு இரண்டில் ஒன்று இல்லை என்றால் எந்த வண்டி ஓடும் உனை போலே அளவோடு உறவாட வேண்டும் எளியோரும் தாழ்ந்தோரும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டால் உலகம் உன்னை மதிக்கும் அது சரி நன்றி தோழர் நன்றி தோழர் மிக சிறப்பு தோழர் உங்களோட பாடல் வரிகள் மிக அருமை இது வந்து சின்ன வயசுல நம்ம அதிகமா கேட்டு வளர்ந்த பாடல் இந்த பாடலை தேர்ந்தெடுத்ததுக்கே முதல்ல நாங்க எல்லாரும் மிக்க நன்றியே தெரிவித்து சொல்கிறோம் தோழர் நன்றி மேம் நன்றி இதுக்கு நான் பின்னூட்டம் வணங்கிடுறேன் மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது எல்லாருமே இருக்கிற இடத்துல இருந்துகிட்டா எல்லாம் சிறப்பு நம்ம உறவுக்குள்ளேயே நாம வந்து
போற இடத்துல நம்மளுடைய வாய் வார்த்தைகளை ரொம்ப தேவையில்லாம பேசாம இருக்கிற இடத்துல இருந்துகிட்டா மிக சிறப்புங்கிறத மிக அழகா சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய குரலும் நல்லா இருந்துச்சு, சிறு தடுமாற்றம் ஏற்பட்டுருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்லாம மிக சிறப்பா பாடினீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுடைய சிந்தனை சாரல் களத்துல தொடர்ந்து அழைச்சுக்கிட்டே இருங்கம்மா கலைச்செல்வி அம்மா. நன்றி. ரெண்டு ரகமதுனிஷா பேகம், உளுந்தூர்பேட்டை. ஹலோ ரகமதுனிஷா பேகம், இருக்கீங்களா? ஹலோ மேடம், வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதை தான் வாசிச்சிருக்கேன், முதல் தடவை பாட போறேன், கொஞ்சம் தடுக்கமா இருக்கு, இருந்தாலும் நான் பாடுறேங்கம்மா. பாடலாங்களா? பாடலாங்களா? பாடுங்கம்மா, பாடுங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. பாட்டுங்கம்மா. நன்றிங்கம்மா. ரகமதுனிஷாம்மா, ரொம்ப அருமையா பாடினீங்க. கவியரங்கத்துலதான் நான் இதுவரைய பாடியிருக்கேன், இதுதான் முதல்லா பாடுறேன்னு சொன்னீங்க, முதல்லா பாடுற மாதிரியே இல்லம்மா, மிக சிறப்பா இருக்கு உங்களுடைய குரல் வளம், மிக அருமையம்மா. இந்த பாடலோட சிறப்பு என்னன்னா, மனித இனத்தின் வாழ்க்கை பயணத்துல சம்பவங்கள் நிகழ்வுகள் அதன் நினைவு என்ற எண்ணங்கள் பின்னணியில நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும், தொடரும் முடியும் என்ற தத்துவ விளக்கம் சொல்லும் கவிஞரோட அற்புதமான வரிகள், மனிதனுடைய வாழ்க்கை அவன் வந்து திட்டமிட முடியாது என்று யதார்த்தமா பாடிய சீனிவாச ஐயாவோட குரல், ஆனா எல்லாவற்றுக்கும் தொடக்கம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு இருக்கு, மிக அருமையான குரல் வளமா தொடர்ந்து எங்களுடைய சிந்தனை சாரல் களத்துல பயணிங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிமா, என்ன ஊக்குவிச்சது ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றிங்க மேடம். நன்றி அம்மா. மூன்றாவது ஜி சுபா தேனி. சுபா மேம் இருக்கீங்களா? இருக்கேன் மேம். சுபா பாடுமா உங்களுடைய பாடலை? ஓகே மேம். முதற்கண் சிந்தனை சாரல் குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். உலகில வந்து 3000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் அனைத்து மொழிகளுக்கும் மூலமொழியாம் என் தாய்மொழி தமிழ். அத்தமிழில் பேசுவதற்கோ அல்லது பாடுவதற்கோ நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று கூறி என் பாடலை ஆரம்பிக்கிறேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும்
வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அனைவருக்கும் நன்றி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மிகவும் நன்றி சுபாமா ரொம்ப அருமையா பண்ணீங்க பாடல வந்து கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்துச்சு இந்த பாடலுக்கு வந்து பின்னூட்டம் மனிதன் இருக்கும் வரை இந்த பாடல் வந்து ஒலிக்கும் வீட்டுல எல்லாருக்குமே பிரச்சனை தான் இருக்கு ஆனா ஒரு அருமையான வரிகளை சொல்லியிருப்பாரு கவிஞர் கண்ணதாசன் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதியை நாடு மிக அற்புதமான வரிகள் அம்மா எங்களுக்கு மீண்டும் அதை ஞாபகப்படுத்திட்டீங்க உங்களுடைய குரல் வளம் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குமா இப்பவே நீங்க அருமையா பாடினீங்கம்மா உங்களுடைய ஒத்துழைப்பும் தொடர்ந்து தாருங்கம்மா என்னுடைய துன்பத்துல இந்த பாட்டு என்னை ஒவ்வொரு தடவையும் எழுச்சியாக்கு அதனால எனக்கு அவரோட பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சரிங்கம்மா ரொம்ப அற்புதமா பாடுறீங்க எனக்கு மிகவும் ஊக்கம் அளிக்கும் இந்த பாடல் வரிகள் வந்து எல்லாருக்குமான எந்த காலத்துக்குமான பாடல் சிறப்பா இருந்துச்சுமா மிக சிறப்புங்க மேம் தேங்க்யூ மேம் நன்றி மேம் அஸ்வினி தோழர் அடுத்து அஸ்வினி திருவண்ணாமலை வணக்கம் இருக்கீங்களா பாடுங்கம்மா தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீது ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை ஊரார் வெடுத்தால் உலகம் பழித்தால் உதவும் கோவில் மணி ஓசை ஊரார் வெறுத்தால் உலகம் பழித்தால் உதவும் கோவில் மணி ஓசை தாயார் வடிவில் தாவியனைத்தே தழுவும் நெஞ்சின் மணி ஓசை இது உறவை கூறும் மணி ஓசை இவன் உயிரினை காக்கும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணி ஓசை அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணி ஓசை அண்ணா அண்ணா என்றோர் குரலில் அடங்கும் கோவில் மணி ஓசை இது ஆசை கிழவன்
குரல் ஓசை அவன் அன்பை காட்டும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீது ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை நன்றிங்கம்மா மிக சிறப்பு மிக சிறப்பு தோழி அஸ்வினி தோழி ரொம்ப குரல் வள சிறப்பா இருக்கு பாடலை கேட்டுட்டே இருக்கணும் போல ஆசையா இருக்கு நிறுத்திட்டீங்களேம்மா ரொம்ப அருமையா பாடல் முடிஞ்சு விட்டதுங்கம்மா ரொம்ப அருமையா இருந்துச்சுமா உங்க குரல் வளம் மனசுக்கு ஆறுதல் மனசுக்கு ஆறுதல் ஆற்றல் இதயத்தை தாளாட்டும் இனிமையான ஓசை மனதை தாளாட்டும் மந்திர ஓசை தலையை வருடி கொடுக்கும் தாயின் இதமான ஓசை எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டீங்கம்மா உங்க பாடல் மூலமா மிக சிறப்புங்கம்மா தொடர்ந்து உங்களோட சிறப்பு சிந்தனை சார கற்றுக் கொடுங்க மிக சிறப்பு அடுத்து தே நந்தினி திருவண்ணாமலை இருக்கீங்கம்மா தே நந்தினி திருவண்ணாமலை வீட்டுல போட்டுருங்கம்மா மத்தவங்க வீட்டுல போட்டுருங்க தே நந்தினி திருவண்ணாமலை தாமதிக்கவும் ஐயா பேசுறாங்க இணைப்புல பேசுறாங்க ஹலோ தயவு செய்து யாரோடைய பேச்சு குரல் இடையூறா இருக்கு சற்று ஒத்துழைப்பு தாருங்கள் மன்னிக்கவும் இஸ்மாயில் தோழர் பேசுறாங்க ஒரு நிமிஷம் தோழர் காத்துருங்க சரிங்க தோழர் சரிங்க தோழர் இஸ்மாயில் ஐயா இஸ்மாயில் ஐயா வாங்க பேசுங்க ஐயா வெயிட் பண்றாங்க உங்களுடைய குரலுக்காக பேராசிரியர் வந்துட்டாங்க அவங்க பேசுறதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து போன பேருந்து பேசுறேன் சுரட்சா மேடம் நந்தினி மேடம் போனதுக்கு அப்புறம் சுரட்சா மேடம் வந்து மூக்க அனிதா மேடத்தை கூப்பிட்டு பேசுறீங்கம்மா வாழ்த்து பத்தி கேக்குதா பாட்டரங்கத்தை தொடரணும்மா பாட்டரங்க தொடர்ந்து நந்தினி மேடம் போனதுக்கு அப்புறம் நந்தினி மேடம் போனதுக்கு அப்புறம் பேராசிரியர் மூக்க அனிதா அவர்களை வாழ்த்து பேசுமா சரிங்க நன்றி நன்றிங்கம்மா நந்தினி தோழி பாடுங்க நந்தினி தோழி நந்தினி தோழி திருவண்ணாமலை பாடுங்க தோழி நந்தினி திருவண்ணாமலை தோழி எடுத்துதான் இருக்கு நந்தினி தோழி எடுத்துதான் இருக்கு
ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தோண்டினான் ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தோண்டினான் நீற்று மனிதன் மானில் தனது பேரை ஊட்டினானாக இன்று மனிதன் விண்ணிலாவில் இடத்தை தேடினான் நீற்று மனிதன் மானில் தனது பேரை ஊட்டினான் இன்று மனிதன் விண்ணிலாவில் இடத்தை தேடினான் வரும் நாளை மனிதன் ஏழும் வரும் நாளை மனிதன் ஏழும் உலகை ஆள போகிறான் வரும் நாளை மனிதன் ஏழும் உலகை ஆள போகிறான் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே சிறப்பு தோழர் வாழ்த்துக்கள் அருமை சகோதரிய அருமை உங்க பாடல் மிக சிறப்பாக இருந்ததுமா மிக சிறப்பாக இருந்தது உழைப்பின் உயர்வு சொல்லி உழைக்கும் மக்களின் பெருமை பாடும் கவிஞர் கண்ணதாசன் மனித இனத்தின் தொடக்கமே அது உழைக்க ஆரம்பித்த பொழுது அதுதான் காட்டை திருத்தி நாட்டை உருவாக்கி உணவு தந்து உயிர் வளர்க்கும் பயிர் தொழில் தன் சொந்த சக்தியை நம்பிய மனித இனம் இன்று வளர்ச்சி என்ற பெயரில் மற்ற பிற சக்திகளை பெற இயற்கை சூறையாடி அதன் உச்சத்தை அடைந்து விட்ட பரிதாபம்தான் தற்போதைய காலநிலை மாற்றம் அதை அழகா நல்ல பாடல்ல தந்திருப்பாரு அதை நீங்களும் சிறப்பா பாடினீங்கம்மா மிக சிறப்பு நல் வாழ்த்துக்கள் சகோதரி தொடர்ந்து பயணிங்க சிந்தனை காலத்துல ஒத்துழைப்பு தாருங்க நன்றி தோழி நன்றி தோழர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அனிதா மேம் அவர்களை வரவேற்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தோழர் சிந்தனை சாரின் சார்பாக சிந்தனை சாரல் குழுவின் சார்பாக முனைவர் மூக்க அனிதா உதவி பேராசிரியர் அம்மா தமிழ்துறை திருமுருகன் கலை மற்றும் அறிவியல் திருவள்ளூர் அம்மா அவர்களை மீண்டும் வருவாயா கண்ணதாசா என்ற மிக சிறந்த தலைப்பின் கீழ் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு நேரம் ஒதுக்கி எங்களோடு எங்களை வாழ்த்துவதற்கும் பாராட்டுவதற்கும் இக்குழுவில் இணைந்தமைக்காக தற்போது குழுவின் சார்பாக அனைவரின் சார்பாக எமது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து வரவேற்கின்றேன் அம்மா வருக வருக வணக்கம்மா கேக்குதுங்களா தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி விக்கவில்லையம்மா கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வரிகளை வணங்கி
இவ்விழாவிற்கு யஷிதா மீடியா, கலிபோர்னியா அமெரிக்கா, தில்லி கலை இலக்கிய பேரவை, தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை இணைந்து நடத்தும் கவியரசு கண்ணதாசன் 97வது பிறந்த நாள் விழா 2023 மீண்டும் வருவாய கண்ணதாசா எனும் தலைப்பில் கவியரங்கம் மற்றும் பாட்டரங்கம் எனும் நிகழ்வில் கனியுரையாற்ற வாய்ப்பளித்த நிறுவனருக்கு நன்றிகள். சிறப்புரையாற்றவிருக்கும் திரு பா குமார் ஐயா, பொதுச் செயலாளர், தில்லி கலை இலக்கிய பேரவை அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க இருக்கும் திரு கேசவ் விஸ்வநாதன் நிறுவனர் யஷிதா மீடியா கலிபோர்னியா அமெரிக்கா அவர்களுக்கும், நெறியாளர்களாக இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பா பஞ்சவர்ணம் அம்மையார் மதுரை, நா ராஜஸ்ரோச்சனா அம்மையார் ஆவடி, நே ஜென்ஸ் ஜென்சி ஹெலன் கிருபா திருவள்ளூராமா திருவன் அவர்களுக்கும் திருநெல்வேலி அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கவியரங்கில் கவிதைகளை அழகாக படைத்தும், பாட்டரங்கில் அழகாக கவிதைகளை பாடிக்கொண்டும் எங்களை மறுபடியும் கண்ணதாசன் எங்கள் மனதில் நிலைத்திருந்தாலும் அவரை எங்கள் கண்முன்னே நிலைநிறுத்தி எங்களை இன்முகத்தோடு வாழ்த்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசனின் கவிதை சிறப்புகள். 20வது நூற்றாண்டில் கண்ட தமிழ் கவிஞர்களுள் மகாகவி பாரதியார், பாவேந்தர், பாரதிதாசன், கண்ணதாசன் ஆகிய மூவரும் தலை சிறந்த கவிஞர்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த புகழ் வரிசையில் 3வதாக தோன்றியவர் கண்ணதாசன். பாரதி, பாரதிதாசன் இருவரும் தங்கள் கவிதைகளின் மூலமாக படித்தவர்களிடமும் அறிஞர்களிடமும் சென்று சேர்ந்தார்கள். ஆனால் கவியரசர் கண்ணதாசனோ நாம் சிந்தித்து பார்த்தால் படிக்காத பாமரர்களிடமும் சென்று சேர்ந்தார். பொதுவாக திரைப்பட பாடல்கள் காலத்தால் வென்று நிலைத்து நிற்க கூடியவை என்று பல பேர் பேசினாலும் நிலைத்து நிற்க கூடிய ஆற்றல் திரைப்பட பாடல்களுக்கு ஒரு சிலவற்றுக்கு மட்டுமே உண்டு. புதிய பாடல்கள் பிறக்க பிறக்க பழைய பாடல்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மறக்கப்படும் என்பதே நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் இன்றும் நிலைத்து நிற்பதற்கும் அவரது அனுபவமும் கவிதை நயமும் தான் காரணம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்தே ஆகும். கவியரசர் கண்ணதாசன் தான் வாழ்க்கையில் அனுபவித்த உணர்ந்த சம்பவங்களை காதல், ஏமாற்றம், வேதனை, சோதனை, பக்தி அப்படியே பாட்டாக வடித்தெடுத்தார். அது அவரது வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கையாகவும் இருந்ததால்தான் தமிழ் மக்கள் மனதில் சட்டென்று பதிந்து விட்டது. இது அனைவரும் அறிந்த உண்மைதான், இல்லை என்று மறுக்க முடியாது. காதலையும் தத்துவத்தையும் கண்ணதாசன் போல் சொல்ல அவரே மீண்டும் பிறந்து வந்தால்தான் உண்டு. எனவேதான் ஐயா அவர்கள் மீண்டும் வருவாயா கண்ணதாசா என்று இக்கவியரங்கிற்கும் பாட்டரங்கிற்கும் தலைப்பு வைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. தனது மொழி ஆளுமையினாலும், கற்பனை நயத்தாலும், கருத்து செழுமையாலும், எளிய நடையினாலும் தனது இசை பாடல்களை காலத்தால் அழியாத காவியங்களாக்கிவிட்டார் கவியரசர். எந்த ஒரு மனிதனும் தான் வாழ்க்கையில் செய்துவிட்ட தவறுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், கூறவும் மாட்டான். ஆனால் கவியரசரோ ஒளிவு மறைவின்றி தனது திரை இசை பாடல்கள் வாயிலாகவும் பிற படைப்புகளின் வாயிலாகவும் தனது தவறுகளையும் உண்மைகளையும் தெரிவித்து இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழக சட்டசபையின் அரசவை கவிஞராகவும் இருந்து புகழ் பெற்றவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே. கவியரசர் கண்ணதாசன் என்பவர் தம்முடைய முரண்பாடான கருத்துக்களை உடைய தன்னுணர்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்துபவர். நான் மனிதரை பாடமாட்டேன் என்ற அவரது கவிதையின் சில பகுதிகள் அவரது உள்ள கிடக்கையை காட்டும் சிறப்பான பகுதிகள் ஆகும். ஆம், மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதேன் வாடிக்கையான பதிகம், மலையளவு தூக்கி உடன் வலிக்குமரை தாக்குவதில் மனிதரின் நான் தெய்வ மிருகம் என்று பாடுகிறார். இக்கவிதையின் தலையங்கமே நமக்கு ஒரு கதை சொல்லுகிறது. தான் மனிதரை பாடமாட்டேன் என்கிறார். அப்படியானால் என்ன, அவர் மனிதரை பாடவில்லையா என்று பொருள் கொள்ளலாமா? இல்லை இல்லை, மனிதரை பாடுகின்றாராம். ஆனால் பாடிய மனிதர்கள் மாறிவிடும் போது நான் அவர்களை ஏசுகின்றேன் என்று கூறுகிறார். மேலும் காலக்கணிதம் எனும் கவிதை ஒன்றிலே நமக்கு அனைவருக்கும் தெரிந்த பாடல் தான் அது. கவிதை வரிகள், கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது என்று கவியரசர் குறிப்பிடுகிறார். இந்த பாடல் மூலமாக இந்த கவிதைகளில் அவர் சொல்லுவது கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், கருவாக வருகின்ற எனக்கு வருகின்ற கவிதை பொருள்களை எல்லாம் நான் உருப்பட வைப்பேன் என்கின்றார். அது மட்டுமா, மாறாதிருக்க யான் வனவிலங்கல்ல
மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று கூறுகிறார். அதனால் நாம் கொண்ட கருத்து பிழை என்று உணர்ந்த மாத்திரத்தில் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஆணித்தரமாக கூறுவதில் கவியரசருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். தாலாட்டு பாடி குழந்தையை தூங்க வைக்கிறாள் தாய். அவள் பாடும் தாலாட்டில் தமிழ் மனம் கமிழ்ந்து வருகிறது. தாய்க்கு குழந்தை எப்படி தெரிகின்றது தெரியுமா? நமக்கு அனைவருக்கும் தெரிந்த கவிதைதான். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை மதுரை நகர் கொண்டு பொழிந்த தமிழ் மன்றமே என தமிழ் மன்றத்தை போன்று தெரிகின்றதாம். தமிழுடன் குழந்தையை ஒப்பிட்டு பாடும் தாயின் மனம் போற்றுதற்கு அரியதாகவே உள்ளது. தான் என்ற சொல்லுக்கு தமிழில் தனி பெருமை உண்டு. ராமச்சந்திர கவிராயர் தான் என்ற சொல்லை வைத்து கல்லைத்தான், மண்ணைத்தான், காய்ச்சித்தான், குடிக்கத்தான், கற்பித்தானா, இல்லைத்தான், பொன்னைத்தான், எனக்குத்தான், கொடுத்துத்தான், ரட்சித்தானா என்று சித்திரம் ஒன்றை அமைத்து காட்டுகிறார். இந்த பாடலில் மயங்கிய கண்ணதாசன் தானும் தான் என்ற சொல்லை வைத்து அத்தான், என்னத்தான், அவர் என்னைத்தான், எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி என்ற பாடலை பாடுகிறார். மேலும் இது மட்டுமா, காலனை காலால் உதைத்த பாரதியை போல் கண்ணதாசனும் துன்பம் வந்தால் அதை தூர எட்டி உதை என்று கூறுகிறார். அதனால்தான் இன்றளவும் அவருடைய கவிதைகள் நம்முடைய நெஞ்சில் மட்டும் நீங்காமல் நிலைத்து நிற்கின்றன. துவளாத நெஞ்சுரமும் இடைவிடாத முயற்சியும் இருந்தால் இறுதியில் வெற்றிதானே. அப்படிப்பட்டவர்களை நெருங்கும் துன்பம் தானே துன்பப்பட்டு ஓடிவிடும். எதிர்காலம் இனிமையாகவும் வளமாகவும் அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையையும் நல்லாசையையும் கண்ணதாசனுக்கு இருந்தது. வாழ்வை வரவேற்று அவர் எதிர்காலத்தின் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவரது நல்லெதிர்காலம் நம்பிக்கையே அவருக்கு நல்ல திறனும் அளித்தன. இது இந்த வரிகள் நமக்கு அனைவருக்குமே தெரிந்த கவிதை வரிகள் தான். என்னடா துன்பம், அதை எட்டி உதைத்து வாழ்ந்து பார், எப்போதும் உன்னை நம்பி என்று நமக்கு ஆணையிடுகிறார். ஆம், துன்பம் துன்பம் என்று நாம் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து விடாமல் அதை எட்டி உதைத்து வாழ்ந்து பார்த்தால் அந்த துன்பமே நம்மை விட்டு ஓடிவிடும் என்று நமக்கு உற்சாகமாக வாழ்க்கைக்கு ஆணித்தர விளக்கேற்றுகிறார். மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு விதமாக விவரித்து செல்வர். ஆனால் கவியரசு கண்ணதாசனோ கந்தல் துணியை வைத்து அழகுற விளக்கி செல்கிறார். மனிதனும் துணியும் ஒன்று, அதன் பிறப்பும் மனித பிறப்பும் ஒத்து வருகின்றது. துணி எவ்வாறு உருவாகிறது என்பது நமக்கு தெரியும். நாம் இலக்கியங்களோடு மட்டுமல்லாமல் இலக்கணங்களிலும் நாம் அதை படித்திருக்கின்றோம். ஆனால் கண்ணதாசனுடைய வரிகளை உங்கள் முன் நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல, அந்த கரிசல் கழனி மேலே அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே என்று பருத்தி உருவான விதத்தை அழகாக எடுத்திருக்கின்றார். பருத்தி துணியானது, துணி ஆடை ஆடையானது, அந்த துணி கிழிந்து இப்பொழுது என்ன ஆகின்றது என்றால் அடுப்பங்கரைக்கு வந்துவிடுகின்றது. அவ்வாறு வந்த துணியை பார்த்து மறுபடியுமாக கவிதை எழுதுகின்றார். சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் பொழிய உடுத்து தன் நிலைமை மாற்றி கிழிந்த பின்பு நிலத்தில் என்னை விடுத்து சென்றார் நீண்ட கதை முடித்து என்று தான் வாழ்ந்த வாழ்வை எடுத்து கூறுகின்றார். இந்த துணியின் நிலை போன்றதுதான் மனித வாழ்க்கையும். துணி புதிதாக இருக்கும் போது அதனை எவ்வாறு பாதுகாப்போம், எவ்வாறு வைத்துக் கொள்வோம், அது கிழிந்து விட்டால் அதனை நாம் கையாள்கின்ற முறையே வேறு. அது போன்று மனிதன் நன்றாக வளமுடன் இருக்கும் போது அவனை அனைவரும் மதித்து விடுவர். பொருள் இல்லை என்றால் அவனை கீழே போட்டு விடுவர், அவனை மதிக்க கூட மாட்டார்கள். அவரது நிலை என்ன என்பதை இன்னும் அழகாக சொல்லுகின்றார். மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம், பின் ஞானி போல பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், அது நான் படிக்கும் சோகம் என்று நயம்பட எடுத்துரைக்கின்றார். கந்தலுக்கும் வாழ்வு வரும் காலம் என்று உண்டு ஒரு கையளவு துண்டு, மேனி பந்தல் தனை மூடி கொள்ள வேண்டும் வேண்டும் என்று ஏழை வேண்டி நிற்பான் அன்று, கோவணமாய் ஆன போதும் கொள்கை எனக்குண்டு மான கோட்டை காப்பதென்று, இன்று கேவலமாய் ஆன போதும் கேள்விக்குறி ஒன்று பதில் கேட்கிறது இன்னின்று என்று கந்தல் துணியோடு கூட மனித வாழ்க்கையை அவர் ஒப்பிட்டு கூறுவது நாம் இன்றும் நினைக்க பார்க்கத்தக்கது. கண்ணதாசன் தமக்கு துன்பம் வந்த போது அழுதார், அரற்றினார்.
நாமும் துன்பம் வந்தால் அழுவோம். ஆனால் கவிஞர்களுக்கு துன்பம் வந்தால் அவர் அழுவார்கள். அழுதால் துன்பம் சுமை குறையும் என்று உளவியலாளர்கள் கண்டறிந்த உண்மை. தனக்குள் இருக்கும் துயர வெள்ளத்தை வெளியேற்ற இவர் கை கொள்ளும் ஒரு நெறி அதை பாட்டாக்கி மற்றவர்களை அதில் பங்கு கொள்ள செய்வது. அப்படி மற்றவரோடு துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது இவரது துயர் அழிவது மட்டுமல்லாது அன்பின் இவரிடமும் பிறக்கும் கவிதைகளில் உற்சாகம் கரை புரள்கிறது. அதைதான் இவர் இப்படி கூறுகிறார். என்னை அழவிடு, என்னை அழவிடு, அன்னை என்னை அழவே படைத்தாள். வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, காலம் அழுவது கலை எனும் போது, கலைஞன் அழுவது கவிதையாகாதோ என்று தன் அழுகையே கவிதையாக எண்ணி நம்பிக்கையோடு பாடுகிறார். கண்ணதாசன் துன்பங்களில் அமிழ்ந்து விடுகிறார். அழுவது சிறந்த சுகமாக அவருக்கு தோன்றுகிறது. அவர் பிறப்பிலும் அழுதார், வந்து பிறந்த பின் அழுதார், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதார், தன் இரக்கத்தால் கண்ணீர் சிந்தினார். இந்த கண்ணீர் கிடைக்கையையும் அவர் கவிதை தொகுதிகளில் தொகுதி 5 அவர் எப்படி சொல்லுகின்றார் தெரியுமா? சாலையில் போவதோ தனி வழி பயணம், சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம் என்று அழகாக கவிதை படைக்கின்றார். கண்ணதாசனுடைய கவிதையின் அழகு, அவருடைய திரைப்பட பாடல்களை நாம் பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அவருடைய கவிதை தொகுதிகளில் கூட அவர் எண்ணற்ற கவிதைகளை அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். துன்பம் அனைவருக்கும் ஏற்படுகிறது, துன்பப்படாத மனிதர்களே இல்லை எனலாம். சராசரி மனிதர்கள் துன்பப்பட்டால் சருகாக கசங்கி விடுகிறார்கள். சரித்திரம் படைக்கும் மனிதர்கள் துன்பப்பட்டால் சாதனை படைக்கிறார்கள். கவிஞர்கள் துன்பப்பட்டால் இனிய கவிதைகள் பிறக்கின்றன. இதைதான் ஆங்கில கவிஞன் ஷெல்லியின் வேதனை வானம்பாடியாக பிறந்தது, பாரதியின் வேதனை குயில்பாட்டாக பிறந்தது. அது போன்றே கவியரசர் கண்ணதாசனின் சோகமும் துன்பமும் சுகமான கவிதைகளை வழங்கியுள்ளன. அவை நம்மை நெகிழ வைப்பதோடு மட்டுமன்றி நினைத்து நினைத்து மகிழவும் வைக்கின்றன. பட்டுக்கோட்டை அவர்களின் இறப்பை அவரால் தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அப்பொழுதுதான் அவர் இப்படி சொல்லுகின்றார், தன்னுயிரை தருவதனால் தங்க மகன் பிழைப்பானோ, என்னுயிரை தருகின்றேன் எங்கே என் மா கவிஞன், எங்கி இனிமேல் காண்போம், அவர் இனிமேல் புன்னகைப்பார், தங்க மகன் போன பின் தமிழுக்கும் கதியில்லையே என்கின்றார். என்ன ஒரு அழகான வரிகள். இப்பொழுது போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற இந்த உலகில் கவிஞர் அவர்கள் பட்டுக்கோட்டையாரை இவ்வளவு அழகாக போற்றி பாடியிருப்பது சிந்திப்பதற்குரியது. சங்க இலக்கியத்தில் புறநானூற்று பாடல் ஒன்று நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஒல்லையூர் நாட்டினை ஆண்டு வந்த அரசன் இறந்த பிறகு புலவர் இவ்வாறு பாடுகின்றார், முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாடே. ஆம், ஒல்லையூர் நாட்டிலே அழகாக முல்லை பூக்கள் பூத்திருக்கின்றன. ஆனால் அந்த நாட்டு மன்னனானவன் இறந்து விட்டிருக்கின்றான். அங்கிருக்கக்கூடிய பெண்களோ மற்றவர்களோ முல்லைப்பூவை எடுத்து சூடிக்கொள்ள முடியாது. அப்பொழுதுதான் அந்த புலவர் பாடுகின்றார், இவ்வளவு அழகாக பூத்திருக்கின்றாயே முல்லைப்பூவே, உன்னை நாங்கள் எப்படி சூடிக்கொள்ள முடியும், எங்களுடைய மன்னன் இறந்து கிடக்கின்றானே என்று கையிறு நிலையாக அந்த புலவர் பாடுகின்றார். இதைதான் தன்னோட கவிஞர் அவர்கள் தன்னுடைய கவிதை வரிகளிலே அழகாக எடுத்து சொல்லுகின்றார். நம்முடைய நாட்டின் பாரத பிரதமர் நேரு அவர்கள் இறந்த பொழுது கவிஞர் அவர்கள் அவருடைய துக்கத்தை கொண்டாடும் போற்றும் விதமாக எடுத்து சொல்லுகின்றார், ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய், எங்கள் ராஜா இல்லையே மார்பிலாட. எவ்வளவு ஒரு இதமான கவிதை வரிகள். சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ என்று கேட்கிறாள், எவ்வளவு பட்ட துணிச்சல். அத்துடன் அவர் விட்டுவிட்டாரா, தீயே உனக்கு ஒரு நாள் தீ மூட்டி பாரோமோ என்று சாடுகிறார். இவருக்கு வருகின்ற துணிச்சல் நமக்கு வருமா என்று சிந்தித்தால் எல்லவும் வராது என்றே பதில் வரும். கவிஞர் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அதனால்தான் மிகவும் வேதனையான சூழல்களில் கூட அவரிடமிருந்து அமுதம் போல தமிழ் பாடல்கள் பொங்கி வந்திருக்கின்றன. அதை கேட்கும் ரசிகர்கள் அவர் நீந்திய அந்த சோக நதியில் நாமும் நீந்துவது போன்ற உணர்வை அடைகின்றார்கள். நெஞ்சில் ஓர் ஆலயம் எனும் படத்திற்காக கவிஞர் எழுதிய நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் எனும் பாடல் அனைவரும் தெரிந்ததே, அனைவரும் அழகாக நாம் பாடி வருவோம். அப்பாடல் வரிகளை நான் இங்கு சிந்தனைக்காக உங்கள் முன் வைக்கின்றேன். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது என்ற வரிகள் எத்தனை சத்தியமானவை. கவியரசர் பிறந்தது சிறுகுடல் பட்டியில், ஆனால் இந்த உலகை விட்டு மறைந்தது எதுவோ எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள சிகாகோ நகரில். அவர் எழுதிய வரிகள் அவரது வாழ்விற்கு அமைகின்றன. கவிஞரின் இது போன்ற எத்தனையோ பாடல்களும் கவித்துவமான கவிதைகளும் ஆண்டுகள் பல ஆனாலும் அனைவருடைய மனதை விட்டும் அகலாது, என்றென்றும் அவை மக்கள் மனதில் இழைத்திருக்கவே செய்கின்றன. அதனால்தான் நாம் என்னவோ மீண்டும் வருவாயா கண்ணதாச அழைக்கின்றோம். சிறு உடல் பட்டியில் பிறந்த நீங்கள் சிறு
ஒலி அல்ல பேரொலி. முத்தையா என்ற இயற்பெயரில் இலக்கிய முத்துக்கு தலைவனாய் முத்தமிழ் சிம்மாசனத்தில் அமர்ந்தவர். முகத்திற்கு கண்ணழகு, அந்த கண்ணையை வேற்சொல்லாய் கொண்டு கண்ணதாசன் எனும் புனைப்பெயராய் கலை உலகில் உலாவரும் நாயகன். ஆழ்கடலில் குளித்தால்தான் அகப்படும் சிப்பியில் அழகிய முத்து உங்கள் இதய ஆழ்கடல் எனும் சிப்பியில் எத்தனை முத்துக்கள். அதில் எழுமிகும் ஏற்றமிகு முத்தாம் ஆன்மீகம். ஆன்மீகமாம் பக்தியை யுக்தியாய் கையாண்டாய், இறைவனை அன்பினுள் காட்டினாய், இயற்கை வடிவில் அவனை போற்றினாய், இறையை விழுமியத்தால் ஆளச் செய்தாய், இறை பற்றால் மனிதனை தெய்வமாக்கினாய், இறை பொதுமையை சமரசம் ஆக்கினாய், இறையை அனுபவம் என்று உயிர் வைத்தாய். இறையால் ஆன்மீக முத்தெடுக்க சென்றாலும் உங்கள் பிறப்பு ஒரு சம்பவம் அல்ல, சாகா வரம் பெற்ற மா சரித்திர சாதனை. சாகா வரம் பெற்ற சரித்திர நாயகரே, உம் ஆன்மீக சிந்தனையால் இந்நாட்டை மீண்டும் சீர்திருத்திட மீண்டும் வருவீரா. இந்த கவியரங்கம் பாட்டரங்கத்திற்கு கனியுரை வழங்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் இத்துணை வரை என்னுடைய இந்த கருத்துக்களை அழகாக கேட்டிருந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்து கூறி மறுபடியுமாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுலக்ஷணா தோழர், கொஞ்சம் விரைவா நடத்துங்க. எங்களுக்காக நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுக்கு மிக்க நன்றி நன்றி அம்மா. ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து எங்களை ஊக்கப்படுத்தணும், நாங்க இன்னும் அதிகமான உயரங்களை தொடணும், கண்ணதாசன் ஐயாவோட புகழ் வளரணும். மிக்க நன்றி அம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. மதிப்பிற்குரிய அனிதா அம்மாவுக்கு கவிஞர் கண்ணதாசனே சிறப்பு. அவருடைய சிறப்பு நீங்க சொன்னது மிக மிக சிறப்புமா. அடிதொட்டு நுனி வரை ஒன்று விடாம மிக அழகா கோர்வையாக்கி ஒரு மாலையே படுத்துட்டீங்கம்மா. மிக அற்புதமான பேச்சாற்றல், மிக்க மன மகிழ்ச்சி அம்மா. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. அனிதா அம்மா அவர்களுக்கு வணக்கம். மிக சிறப்பு. எங்களுக்கு ஐயா அவர்களை, கண்ணதாசன் ஐயா அவர்களை பற்றி ஒரு புத்தகம் படித்த மாதிரி இருந்தது உங்களுடைய தொகுப்பு. மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் வழிகாட்டுதல் எங்களுக்கு எப்போதுமே வேணும். மிக்க நன்றி அம்மா. நன்றிமா, மிக்க நன்றிமா. தோழர்களே, நேரமின்மையின் காரணமாக வணக்கம்மா. கேக்குதா? கேக்குதுமா, பாடுங்க. சிந்தனை சாரல் களம் இருக்கிற தோழமைகளில் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் பங்கேற்பு, அதனால சில குறைகள் தான் மன்னிச்சுக்கோங்க. சரவண பொய்கள் முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனிடம் இருகரம் நீட்டே வரம் கேட்டேன் அந்த மன்னவன் இன்னருள் மலத்தந்தா இருகரம் நீட்டே வரம் கேட்டேன் அந்த மன்னவன் இன்னருள் மலத்தந்தா சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனிடம் அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை அந்த அண்ணலே தந்து வைத்தான் ஆறுதலை இவ்விடம் இவன் தந்த இன்ப நிலை கண்டு என்னிடம் நான் கண்டேன் ஆறுதலை ஓ சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனிடம் நல்லவரின்றும் நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே நல்ல இடம் நான் தேடி வந்தேன் அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தா
சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் இன்றேன் முருகனிடம் இருகரம் நீட்டே வரம் கேட்டேன் அந்த மன்னவன் இன்னருள் மலத்தந்தா சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனிடம் மிக சிறப்புமா மிக சிறப்பு சுசிலாமாவோட வாய்ஸ் அப்படியே நேரடியா கேட்ட மாதிரியே இருந்துச்சு. இதமான பாடல் உலகம் அழியும் வரையிலும் அழியாமல் உயிர்ப்புடன் இருக்கும் இசையரசி பி சுசிலா அம்மாவோட தெய்வீக குரல்ல அமைந்த பாடல். நீங்கவும் மிக சிறப்பா பாடினீங்கம்மா. அருமை வாழ்த்துக்கள் சகோதரி. பயம்தான் மேடம், கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு நல்லா பாடினீங்கம்மா, நல்லா பாடினீங்க. அடுத்து ஆனந்தி பெருமாந்தங்கள். ஆனந்தி சகோதரி இருக்கீங்களா? வணக்கம். ஆனந்தி கண்ணே கலை மானே தனிமயிலே கண்டேன் உன்னை நானே. கண்ணே கலை மானே தனிமயிலே கண்டேன் உன்னை நானே. அந்தி பகல் உன்னை நான் பார்த்திரேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ரோ ஓராரோ ராரிரோ ஓராரோ கண்ணி தலைமானி தனிமையில கண்டி உனையானே. பூமை என்றால் ஒரு வரையமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. தேடு பண்பாடும் ஆனந்த கோயில் தேடு. ஏனோ தெய்வம் சரி செய்தது பேதை போல விதி செய்தது. கண்ணி கலைமானே கனிமையில் கண்டு உன்னை. வணக்கம், நன்றி சோதர். நேரம் கருதுங்க. கடைசி நிமிடத்துல கூட ஒரு கவிஞனால் இவ்வாறு கவி வரிகளை போட்டு எழுத முடியும் என்றால் அது எங்கள் தமிழ் கவி கண்ணதாசனால் மட்டுமே முடியும். மிக சிறப்பாக பாண்டிங்கம்மா, பாடல் இதமா இருந்தது. தொடர்ந்து ஒத்துழைப்பு தாருங்கள். நன்றி சகோதரி. நன்றி சகோதரி. அடுத்து தே நளினி திருவண்ணாமலை சிங்கார புன்னகை. வணக்கம் தோழர். சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும். சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும். மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் ஏதக்கம்மா. மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் ஏதக்கம்மா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏதக்கம்மா. கண்ணாடி கண்ணங்கள் காண்கின்ற வேளையில் எண்ணங்கள் கீதம் பாடுமே. கண்ணாடி கண்ணங்கள் காண்கின்ற வேளையில் எண்ணங்கள் கீதம் பாடுமே. பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாத சிற்பமும் எதுக்கம்மா. பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாத சிற்பமும் எதுக்கம்மா. ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாரு சங்கீத வீணையும் இருக்கம்மா. மங்கார கண்களில் மையிட்டு பார்த்தாலே
மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி. பணம் இருக்கும் மனிதர் மனம் இருப்பதில்லை, பணம் இருப்பதில்லை, பணம் படைத்தும் பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் காதே மனமுடித்ததில்லை, அனைவரும் சேர்ந்து வாழ்வதில்லை, அனைவருமே சேர்ந்து போவதில்லை. மனிதர் எல்லாம் வெற்றி பெற்று மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அவன் காணுகின்ற கனவினிலே வந்து அவன் கனவில் பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அணைப்பாள். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி புத்திசாலி இல்லை. லல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 
மிக சிறப்பு சகோதரி, நல்லா பாடுனீங்க. லாஸ்ட் ரொம்ப அனுபவிச்சு நல்லா அழகா முடிச்சீங்க. ரொம்ப சிறப்பு சகோதரி, அருமை அருமை. மிகுந்த அவமானம், தவறு தோல்விக்கு பின்னர் மீண்டும் எழுந்து நிற்க இந்த பாடல். உலக யதார்த்தத்தை வெறும் ஒரே பாடலில் கூறியிருப்பார். இவரை போல அதிக உயரத்தில் போனவரும் இல்லை, இவரை போல அதல பாதாளத்தில் விழுந்தவரும் இல்லை. அவரே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னு உதாரணமா இருந்துட்டு போயிருக்காரு. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு போயிருக்காரு. மிக அருமையான பாடல். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பா தாருங்கள் தோழி. நன்றி தோழி. மோ பவுனு திருவண்ணாமலை, மோ பவுனு திருவண்ணாமலை இருக்கீங்களா தோழி? வணக்கம் தோழி. ஆ வாங்க வாங்க, உங்களுடைய பாடல் தாருங்கம்மா. சரிங்க. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? சேர்ந்து மனிதன் வாயும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு? தெய்வத்தின் கட்டளை யாரு? ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? நன்றிமா. மிக சிறப்பு தோழி, மிக அருமையா பண்ணீங்க. நல்லா இருந்தது உங்களுடைய குரல் வளம் பவுனு தோழி. நல்லா இருந்தது, சிறப்பு தோழி. தொடர்ந்து ஆதரவு, நல்ல ஆதரவா நன்றி தாருங்க. இந்த பாடலுடைய தத்துவம் என்னன்னா, வாழ்க்கையின் உண்மையான தத்துவ நிலை புரியும். ஆறு முகம், ஆறு படை, ஆறு கட்டளை. நீ செய்த செயல் மண்ணுக்குள் சென்றாலும் ஆறாது. மனிதனின் வாழ்க்கைக்கு தேவை மன நிம்மதி. அதற்கு தேவை உண்மை, நேர்மை, சுத்தம், பணிவு, இரக்கம், அன்பு, நாணயம். இவைகளை கொண்டு நாம் நம்முடைய தேவைகளை இலவசமாக எல்லோரிடமிருந்து பெறுதல். அதற்கு நாம் எல்லோருக்குமே இலவசமாக எல்லாமே செய்தல் தான் அடிப்படை. தேவை மூலதனம் இதற்கு இந்த பாடல், வாழ்வின் நிரந்தர கொள்கையாகும். மிக அற்புதமா நீங்களும் நல்லா அழகா பாண்டிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஒண்ணுல இருந்து பத்து தோழிகள் வரையும் நான் வந்து பின்னூட்டம் கொடுத்து நான் என்னுடைய பணியை செய்துட்டேன். இதற்கப்புறம் வந்து பஞ்சவர்ணம் தோழிட்டு மீதி சகோதரிகள ஒப்படைக்கிறேன். நன்றி தோழி. அம்மா வணக்கம். சொல்லுங்களையா. வணக்கம். என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க ஐயா. சொல்லலாம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சிந்தனைச்சாரர் களத்தின் மூதேந்திரர்களாக திகழக்கூடிய எனது பாசமிகு சகோதரிகள் ஹெலன் கிருபா, ராஜ சுலோச்சனா இவர்களுடன் பஞ்சவர்ணம் இந்த மூன்று தோழிகளுக்கும் முறையில் சிறப்பாக இதுவரை உங்கள் முகத்தை நான் கண்டதில்லை.
உங்களிடம் அதிகம் பேசியதில்லை, ஆனால் நாம் இலக்கியத்தால் இணைந்திருக்கின்றோம் என்பதுதான் தெரிய விஷயம். கண்ணதாசன் நம் அனைவரை இணைத்திருக்கின்றார். நீங்கள் ஒருவர் திருவள்ளுவர் இருக்காங்க, ஒருத்தர் திருநெல்வேலி இருக்காங்க, நம்ம பஞ்சவர்ண மேடம் பதில் இருக்க, இப்படி பல திசைகள் இருந்தாலும் நாம் மாதம் ஒரு முறை இது போல இணையங்களில் சந்திக்கும் போது மற்ற மகிழ்ச்சி நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக மூன்று பேர் ஒற்றுமையாக நடத்திருக்கோம். கிராமத்தை சொல்லுவாங்க, பத்து ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா அங்க எந்த பிரச்சனை இருக்காது, ஆனா மூணு ரெண்டு பொண்டைங்க ஒன்னா போனா அங்க ஒற்றுமை கருதுவாங்க. அந்த பழமொழியை உடச்சு கிடாச்சு. ஏன்னா இந்த நிகழ்ச்சி சொல்லுன தவிர எப்படி எல்லாம் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு சொல்லல, ஆனா நீங்க மூணு பேருமே உங்க உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி எப்படி செய்ய நடத்தலாம் என்பதை மிக சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்ட உங்களுடைய திறமைகளுக்கு என்னுடைய ராயல் சரீட். இந்த மூன்று பேரும் என்னுடைய முத்தான மாணிக்கங்கள். இந்த மாணிக்கங்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை எனது பாசுபை அண்ணன் குமார் அவர்களை அணுகி பேசிய போது, அண்ணா கண்ணதாசன் ஐயாவுடைய பிறந்தவர் நான் கொண்டாடுறதுக்கு தாமதமாகிவிட்டது, 24ஆம் தேதி நான் வந்து கொச்சியில இருந்தேன், அதான் பண்ண முடியல, என்னென்ன பண்ணலாம்னு கேட்கும்போது, தம்பி உங்களுக்குள்ள அவையா கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்ச்சியை நாம் உலகெங்கும் பார்க்கும் வகையில் மிக சிறப்பாக செய்யலாம் என்று கூறிக்கொண்டு எக்ஸிதம் மீடியா கலிபோர்னியா அமெரிக்காவுடைய நண்பர் கேஷ விஸ்வநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு நமக்கு ஒரு முத்தான வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார். எங்களது பாசமிகு அண்ணன் டெல்லி குமார் அவர்களுக்கு டெல்லி கலை இலக்கிய பேரவையில் ஒரு பெரிய தூணாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய பாசத்துக்கும் மரியாதைக்குரிய குமாரன் அவருக்கு என்னுடைய பாசத்துக்குரிய வணக்கங்களை தெரிவித்துக்கிட்டேன். இதே போல நிகழ்ச்சியை இப்பொழுது உலகையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை நாம நினைக்கலாம் 28 பேரும் இருக்கோம்னு, இல்ல உலகம் போல நிகழ்ச்சியை பார்த்துருக்காங்க. ரெக்கார்டிங் மேல பாருங்க, ரெக்கார்டிங் ஒரு பாருங்க, ஆல்மோஸ்ட் இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து இதை அங்க இருக்கக்கூடிய கலிபோர்னியா இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில ஒளிபரப்புவாங்க. நமக்கு அதுக்குரிய லிங்க கண்டிப்பா நிச்சயமாக நமது குமாரன் அனுப்புவாரு. நீங்க எல்லாரும் எப்படி பண்ணிருக்கீங்கிறது பார்க்கலாம். அவருடைய ஒரு நன்மையான வாய்ப்பை கொடுத்துக்கூடிய எனது பார்த்தக்கூடிய அண்ணன் கேஷ விஷயத்து சொன்னதவருக்கு பணிவான வணக்கங்களை வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக்கிட்டேன். பேராசிரியர் மூக்க அனிதா அவர்கள் வந்து நம்முடைய அமைப்புல வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க. அவர்கள் வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் மட்டுமல்ல, நல்ல ஒரு இலக்கியவாதியும் கூட, மிக சிறப்பாக நம்ம எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு அருமையான ஒரு பேராசிரியர். நமது தமிழகத்து கண்ணதாசன் இலக்கிய பேரையுடைய முழு மூச்சகத்துக்கூடிய என்னுடைய பேராசிரியர் மூக்க அனிதா அம்மாவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவியரங்கினுடைய நண்பர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய கவிதைகளை வாசிக்கும் போது எனக்கு மற்ற மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த நம்முடைய இல்லம் தேடி கண்ணுடைய தன்னர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக கருதவில்லை. இவருடைய திறமைகளை நாம் நெருக்கட்ட வேண்டும், மிக சிறப்பாக வெளி உலகத்தில் வர வேண்டும். இப்பமே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இணையத்து மட்டுமல்ல, இந்த உலக அளவு தன்னுடைய திறமைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கிறது. மிக சிறப்பாக காயாலே காயால் வந்தது தீயால் வென்றது. நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் சென்றுவோம். ஆனால் நம்முடைய சாதனைகள் எப்போதுமே நினைத்திருக்கும். இந்த கவிதைகள் பாட்டு பாடிய அனைத்து பாடல்கள் சிறப்பாக பாடினார்கள் நிறைவேற்ற வேண்டும். கொஞ்சம் அந்த முகத்தை காட்டினார்கள் சிறப்பாக, ஏன்னா இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சி உடைமத்துல சிலருடைய முகங்கள் காட்டாமல் முகம் தெரியாமல் இருக்கிறார்கள். இனி வரும் நிகழ்ச்சிகள் முகத்தை காட்டுங்க, ஒரு இமோஷனை காட்டுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் யார் இந்த உலகத்தை தெரியணும், யாரோ பேசுறாங்க, யாரோ பேசுறதுமே இருக்கும் கூட யார் பேசினார்கள் இந்த பரவத்தை பதிவு செய்யுங்கள். உண்மையிலே மிக சிறப்பாக உங்கள் இருந்தால் இல்லை யாரும் மீன் சத்தா கருவாடு மீன் சத்தா விரும்போடு கண்ணதாசன் சொல்லதுங்க. நாம் வாழ்க்கையில் முடிந்துவிடும், நம்முடைய சாதனைகள் நிறைவேற்றி வாய்ப்பை உருவாக்கி மிக சரியாக செயல்பட்ட திட்டமிட்டு செயல்பட்ட மூன்று வேந்தரை வணங்கி என்னுடைய திலீப்குமார் அண்ணன் அவற்றை வணங்கி எனது பார்த்து அண்ணன் எக்ஷிதா மீடியாவுடைய நண்பர் கே
விஸ்வநாதன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு இதாக மற்றும் வந்திருக்கக்கூடிய எனது பார்த்தக்குரிய எனது பேராசிரியர் மு க அனிதாமரபுரி கவிதை கதையை பாராட்டி நன்றி கூறி நன்றி வணக்கம். நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. நன்றி தோழரே. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமா எல்லாரும் கவிதை பாடி ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்கீங்க. எல்லாரும் நல்லா செஞ்சு கொடுத்தீங்க. அத்தனை கவிஞர்களுக்கும் நன்றி. இந்த தில்லி கலை இலக்கிய பேரவையும் கண்ணதாசன் தமிழ் பேரவை தமிழ்நாடு இலக்கிய பேரவையும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லெவல்ல நாங்க வந்து ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டுல வந்து பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் கலந்துக்கணும்னு இந்த சார்பா சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு அருமையான எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி, மிக்க நன்றி. சகோதரர் ஐயா வணக்கம். ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? அனைவருக்கும் வணக்கம். சோபியா குமாரி, வேலூர் மாவட்டம். இதயவீணை தூங்கும் போது பாட முடியுமா? இதயவீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் பொருள் வேஷம் உண்மையாகுமா? உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா? விளக்கை கூடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? விளக்கை கூடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? வீட்டு கோயில் போட்டு வைத்தால் பாட்டு பாடுமா? பாட்டு பாடுமா? இதய வீணை தூங்கும் பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே? சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவைத்தானே? மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே? சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே? அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே? அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே? அழகு கண்ட மனிதன் பெண்ணானே? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? முருகிவிட்ட மெழுகினிலே ஒளியேது? உடைந்துவிட்ட சிலையினிலே அழகேது? பழுதுபட்ட கோவிலிலே தெய்வமேது? பனிபடந்த பாதையே பயணமேது? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? தோழர் மிக சிறப்பா பாடிட்டீங்க, மிக்க நன்றி. தோழர் மிக்க நன்றி. ரொம்பவே அருமையா பாடுனீங்க சோபியா குமாரி. நேரமின்மை காரணத்தினால குழுவில் இணையக்கூடிய தோழமைகள் மிக வேகமாக மிக சிறப்பாக கொஞ்சம் வரிகள் மட்டும் பாடுனா நல்லா இருக்கும்னு கருதுறோம். ஜே பிரியா சேலம், குழுவில் இருக்கீங்களா தோழர்? பிரியா தோழர் இருக்குங்க. பாடுங்க பாடுங்க, தங்களுடைய பாடல் பதிவு செய்யலாம். ஓகே.
ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, நாடாலும் வண்ணமயில் பாவியத்தில் நான் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன், மாளிகையே அவள் வீடு மரக்கிளையில் பாடுவதே என் பாடு, இது நான் அந்த மான் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு, எல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, சிறுத்தையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு, பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம், காதலையார் மனம் தேடும் நான் அந்த மான் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு. நன்றி மேம். சிறப்பு தோழர் சிறப்பு ஐயா அவர்கள். ஐயா இஸ்மாயில் அவர்கள் தொடரலாமா அல்லது நேரம்? தொடரும் தோழி, தொடருங்க, பத்து பேரையும் பாட வச்சிடலாம். அடுத்து ஜெயப்ரியா. ஜெயப்ரியா உடுமலைப்பட்டி தோழர் இருக்கீங்களா இணைப்புல? ஜெயப்ரியா தோழர். சாதி கபிலா, சாதி கபிலா இருக்கீங்களா தோழர் சென்னை? ராஜேஸ்வரி கரூர், ராஜேஸ்வரி கரூர் இருக்கேங்கம்மா. ராஜேஸ்வரி தோழர், சிந்தனை சிந்தனை சார் கலம் தோழமைகளுக்கு வணக்கம். கா ராஜேஸ்வரி கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கொடுமை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, சதிசை செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, சதிசை செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நன்றி நன்றி. மிக சிறப்பான பாடல் வரிகள், ஒரு வாழ்க்கை தத்துவத்திற்கான ஒரு பாடல் வரிகள்னு கூட சொல்லலாம், நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். அடுத்து ரா ஷீலா சென்னை தோழி இருக்கீங்களா? ஷீலா தோழி சென்னையில இருக்கேன் மேடம்.
இணைப்பில் உள்ள தோழமைகள் தங்களுடைய பதிவுகளை சீக்கிரமா பண்ணுங்க, நமக்கு நேரமின்மை வந்து இல்ல. சோ அதை கருத்தில் கொண்டு கவனத்தில் எடுத்துக்கொண்டு வணக்கம். அழகான கன்னி முயற்சின்னு நினைக்கிறேன் உங்களுடைய இது. சிறப்பான மூன்று பெண்கள் பெண்மணிகள் அழகா தொகுத்து தரீங்க. ராஜு சொலச்சனா மேடம் ஒரு ஒரு பாடலுக்கும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நான் என்னுடைய பாட்டு பாடுறேன். உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, இருவருக்கும் இயற்கை தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாது. வந்து நின்றார் வாசலின் மேலே, கண்டு கொண்டேன் கண்களினாலே. வந்து நின்றார் வாசலின் மேலே, கண்டு கொண்டேன் கண்களினாலே. பூமுடித்தேன் கூந்தலின் மேலே, பொட்டு வைத்தேன் ஆசையினாலே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடா. போதுமா மேடம், அடுத்த ஸ்டான்ஸா பாடலாங்களா? நன்றி, போதும் போதும். சிறப்பு. உங்க பாட்டை கேட்கும் போது நம்ம தோழிகள் கிட்ட வகுப்பறையில கல்லூரிகள்ல பகிர்ந்துகிட்ட நாட்கள் மாதிரி ஒரு நினைவுக்கு கொண்டு வந்துட்டீங்க, மீட் கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப சிறப்பு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். மா மு பாரதி இருக்கீங்களப்பா, விருதுநகர் மாவட்டம். பாரதி தொடரி இருந்தீங்க பாரதி. சுலக்ஷனா மேம் ரொம்ப அருமையா தொகுத்து வழங்கினாங்க, ஆனா நேரமின்மையின் காரணமா தான் அவங்களால தொடர்ந்து தொகுத்து முடியல. மாலதி இருக்கீங்களா? மாலதி திண்டிவனம் ஒண்ணுமில்ல, நம்ம தோழமைகள் இணைவதற்கு சற்றே தாமதமாகிற காரணத்தினால ராஜசுலோக்ஷனா மேடம் மற்றும் ஹெலன் அவர்கள் தங்களுடைய பாடல் எவரேனும் ஒருவர் இப்ப தற்போது தொடங்கலாம். ஹெலன் பாடுங்க. ஹெலன் சகோதரி தங்களுடைய பாடல்களை தமிழ் செய்யும். தோழமைகள் கவனத்திற்கு, சற்று தாமதமாகிறது. அதனால நான் என்னுடைய பாடலை பஞ்சவர்ணம் நான் என்னுடைய பாடலை பதிவு செய்யறேன் தோழமைகள் கவனத்திற்கு. இணைப்பில் சற்றே தடுமாற்றம், எங்களுக்கு தெளிவான கேட்கல. பாடலாம், பாடுங்க. சுலக்ஷனா பாடுறீங்களா? பாடுங்க. தோழரே லக்ஷ்மணா, தோழர் பாடுறீங்களா? அடுத்து நாலு போராடலாம் உயர்ந்தாலும் வாழலாம். மானம் பெரியதென்று என்னை தானும் அவர்களை மான் என்று சொல்வதில்லையா? தலைவர்களாவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நேர்மின்மை காரணமாக லாஸ்ட் இறுதி
மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் ராஜ சுலோச்சனா. சிறப்பான பாடல். அடுத்து ஹெலன் சகோதரி, நீங்க பாடுறீங்களா? தோழமையே வணக்கம். தோழ வணக்கம் அனைவருக்கும். நன்றி. போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? கண் போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? பத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? இருந்தாலும் உரையாலும் பேர் சொல்ல வேண்டும். இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊ சொல்ல வேண்டும். இவர் போல சொல்ல வேண்டும். போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை போகலாமா? நன்றி. நன்றி தோழர்களே. அடுத்து பாடல் தேர்வு வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். என்னுடைய பாடல் வரிகள் வந்து நான் இப்போது நான் பாட்டு பாடுறேன். என்னுடைய பாடல் வரிகளை நான் பதிவு பண்றேன். என்னுடைய பேர் பஞ்சவர்ணம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் வென்று சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்தால் நதியின் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா? நதி வெள்ளம் காய்ந்தால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா? பறவைகளே மது சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனதுக்கு நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி,
ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. மிக்க நன்றி. நேரமின்மை காரணத்தினாலும் நான் இத்தோட என்னோட பாடல் வரிகளை புரிந்து கொள்கிறேன். மிக்க நன்றி. தோழர் வேற யாராவது லைன்ல காத்திருக்காங்களா அல்லது முடிச்சுக்கலாமா? ஐயா இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கும், மேலும் நம்ம குழுவில் தற்போது இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களும், எங்களுடைய சிந்தனைச்சாரல் குழு தோழமைகளுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஐயா தோழர் வணக்கம். தோழர் நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா? தோழர் அவர்களே, குமார் சார் நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னா ஓகே. குமார் சார் இது கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நான் ஒரு அட்மின் பேசுறேன். ஓகே மேடம், கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி ஐயா. மீண்டும் வருவாயா அன்னதாசா என்ற தலைப்பின் கீழ் இன்று நடைபெற்ற கவியரங்கம் மற்றும் பாட்டரங்கில் கலந்து கொண்டும் நம் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வழங்கிய ஐயா திரு கேசவ் விஸ்வநாதன் அவர்களுக்கும், திரு பா குமார் ஐயா அவர்களுக்கும், நமது சிந்தனை சாரல் குழுவின் தலைவர் ஐயா வேட்டவளம் எஸ் எஸ் இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கும், மேலும் மூகா அனிதா அம்மா பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும், நமது குழுவில் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது குழுவில் இணைந்து சிறப்பாக கவி பாடிய பாடல்களை வழங்கிய நமது சக தோழமைகள் அனைவருக்கும் இத்தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நெகிழ்ச்சி, நெகிழ்ந்த நெஞ்சம் நெகிழ்ந்த நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து குழுவில் இணைந்திருங்கள், தொடர்ந்து ஒத்துழைப்பு தாருங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.